இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் பார்க்கலாமா ஏன்னா ரொம்ப கம்மியா இருக்காங்க ஃபார்ட்டி ஃபிஃப்டி பீப்புள் பண்ணிக்கலாம் நேற்று சம்மரி சொல்றதுக்குள்ள அவங்க வராங்களான்னு பார்க்கலாம் ஹரே கிருஷ்ணா மாதாஜி ஹரே கிருஷ்ணா பிரபுஜி ஸோ ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போறது அக்ஷர பிரம்ம யோகம் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இறைவனுடைய அதாவது அந்த ஸ்தலம் பரமஸ்தலத்தை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போகின்றோம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர் இது ஸோ வைகுண்டம் எங்கே இருக்குது நாம எங்கே இருக்கோம் இந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் எப்படி படைக்கப்படுகின்றன ஸோ அவதாரங்கள் அதாவது புருஷ அவதாரங்கள்லாம் எது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கப் போகின்றோம் அக்ஷர பிரம்ம யோக யோகத்தில் ஓ அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தா டிடிஸ்கே நம்மளுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சிட்டு நம்ம ப்ரேயர்ஸோட இந்த செஷனுக்குள்ள போகலாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா ஓம் அஜான திமிராந்தசிய ஞானாஞ்சனய ஷலாக்கய சாக்ஷோர் உன்மிழிதம் ஏன

ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார ஸ்ரீ வாசதி கௌர பக்த விருந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே எல்லாருக்கும் வணக்கங்கள் வந்தனங்கள் நேத்து நாம பார்த்தது ஞான விஜான யோகத்தை பற்றி பார்த்தோம் சோ பகவான் கிருஷ்ணருடைய அதாவது பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஞானம் என்றால் என்ன விஜானம் என்றால் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சிட்டோம் ஞானம் என்பது இந்த ஆத்மாவுக்கும் உடலுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை பற்றி பேசுவது ஆதி ஆத்மிகம் ஆக்சுவலி அதுக்கப்புறம் ஆதி பௌதிகம் என்பது இந் நமக்கும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இந்த பிரகிருத்தியோட என்ன நடக்கிறதோ என்ன சேஞ்சஸ் எல்லாம் நடக்கிறது அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காதி பௌதிகம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம் அதே மாதிரி வந்து ஆதி தெய்வீகம் என்பது தேவர்களும் அதுக்கப்புறம் பகவானை பற்றி நமக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தங்களை பற்றி நாம் பார்த்திருக்கின்றோம் சோ அதுக்கப்புறம் பகவான் கிருஷ்ணருடைய ஆற்றலை பற்றிய அறிவு சோ இந்தந்த ரூபத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி பகவான் நேரினுடைய சுவையும் நான் தான் ஓம்காரநாதத்தில் இருக்கக்கூடிய அந்த சப்தமும் நான் தான் அதாவது ஓம் என்னும் அந்த மந்திரம் பாத்தீங்கன்னாக்கா அகார உகார மகாரா இதுலதான் வர்றது இல்லையா அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூன்றையுமே சிருஷ்டி ஸ்திதி லயம் இதை மூன்றுமே கலந்ததுதான் அந்த ஓங்காரம் அப்படின்னா அந்த ஓங்காரத்திலேயே நம்ம வந்து பார்க்கும்பொழுது இந்த மூன்றுமே அவரு அவருக்கே சொந்தம் அப்படிங்கிறத வந்து நம்மளால புரிந்து கொள்ள முடிகின்றது ஏன்னா அந்த ஓம் என்னும் அந்த மந்திரத்திற்கே உரியவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பகவான் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் பகவான் சர கிருஷ்ணரிடம் சரணடைதல் ஆக்சுவலி நம்ம எந்த அளவுக்கு பகவான் கிட்ட பக்தி வைக்கிறோமோ அத கேற்றார் போல பலன்களும் நமக்கு கிடைக்கின்றது அவர் உண்மத உன்னதமான நிலையை பற்றி நாம கண்டிப்பாக பு புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் தேவர் தேவ தேவர்கள் வழிபாடு சோ உண்மையிலே தேவர்களை நாம அதாவது பகவானை வணங்கவில்லை என்றால் அட்லீஸ்ட் தேவர்களையாவது வணங்கணும்ன்ற அந்த உந்துதலை வந்து பாத்தீங்கன்னாக்க பகவான் தான் நமக்கு வந்து கொடுக்கின்றார் அதுவும் எதுக்கு கொடுக்குறார் நாம யாரையுமே வணங்கலைன்னாக்கா இந்த மனித பிறவி எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா கீழ் உலகங்களுக்கு போவதற்கு சான்சஸ் நிறைய ஏன்னா நம்ம அறியாமையிலே உழன்ட்டு இருப்போம் அட்லீஸ்ட் தேவர்களையாவது நம்ம வழிபடும் பொழுது நம்ம அந்த அந்த பரிசுத்தமான நிலைக்கு வந்து எடுத்துட்டு போறோம் பற்பல பிறவிகள் கடந்த பிறகுதான் பாத்தீங்கன்னாக்கா பகவானை வணங்கக்கூடிய பிராப்தம் நமக்கு கிடைக்கின்றது அதுக்காகவே பாத்தீங்கன்னாக்கா அட்லீஸ்ட் திரும்பியும் நம்ம எல்லாம் பகவான் கிட்ட போகணும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் அவர் ஒரு நமக்கு தாய் மாதிரி தான் சோ பிள்ளைகள் அனைவரும் தாயிடம் வந்து சேரணும் தான் தாய் என்னைக்குமே எதிர்பார்ப்பா அதே மாதிரிதான் அவரும் வந்து நாம வந்து இந்த உலகத்திற்கு வந்திருக்கோம் சோ இங்க என்னோ நம்ம கிரேட்னஸா இருக்கு இதை பார்க்கலான்னு வந்திருக்கோம் ஆனா இங்க வந்த பிறகு இங்க இருக்கக்கூடிய அதாவது இந்த பிரகிருத்தி மேலேயே நம்ம பற்றுதலை வச்சுட்டு இங்கேயே நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சொந்தங்கள் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இதன் மேலேயே பற்று வைத்துக்கொண்டு நாம அதோட பாத்தீங்கன்னாக்கா சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்கின்றோம் பாண்டேஜ் லிங்க் தான் திரும்பி திரும்பி பாத்தீங்கன்னாக்கா நாம் இந்த உலகத்திற்கு வந்து கொண்டே இருக்கின்றோம் சோ எப்பொழுது நாம் இந்த உலகத்தோட அதிகமாக உறவு வைத்துக் கொள்கின்றோமோ எத எதன் மூலமாக நம்ம வந்து அந்த உறவு வைத்துக் கொள்கின்றோம் அதாவது பாத்தீங்கன்னாக்கா பேராசை பொறாமை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இந்த என்னென்ன கோபம் இந்த நரகத்துக்கான என்ன வழிகள் இருக்கோ அத்தனையுமே நம்ம வந்து இந்த உலகத்துல வந்த பிறகு அத அந்த பண்புகளோட நம்ம வந்து ஐக்கியம் ஆகிவிடுகின்றோம் அதோட இந்த பிரகிருதிக்கு சொந்தமான இந்த மூன்று குணங்கள்ல ஏதோ ஒரு குணத்தோட நாம ஐக்கியமாகி விடுகின்றோம் இந்த மூன்று குணங்களுமே பாத்தீங்கன்னாக்கா அதங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்று குணங்களுக்கும் இலக்கு இருக்கின்றது ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இப்ப சத்வகுணம் என்றால் சந்தோஷம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ரஜோகுணம் என்பது பாத்தீங்கன்னாக்கா அனைத்தும் தனக்கே வேணும் அந்த டிசையர்ஸ் ஆர்வம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம தமஸ் குணம் பாத்தீங்கன்னாக்கா அறியாமை சோ இந்த தான் மேட்னஸ் அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா மேட்னஸாக தான் இருக்கும் ஆக்சுவலி சோ அந்த மாதிரி ஒரு தன்மை சோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நாம இந்த உலகத்துக்கு வந்து இங்க வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்றதுக்காக வந்திருக்கோம்னு வந்திருக்கோம் ஆனா உண்மையிலே அது கிடையாது நாம இங்க ஒரு ஒரு ஜெயில் மாதிரி தான் நமக்கு இது இல்லையா வந்து இங்க மாட்டிக்கிறோம் வெளிய போறது என்பது நமக்கு தெரியாது எப்பன்ட்டு அட்லீஸ்ட் ஒரு தூக்கு தண்டனை கைதிக்கோ இல்லை ஒரு ஆயுட்கால கைதிக்கோ இல்லை ஒரு சின்ன தவறு செய்த கைதிக்கோ காத்தீங்கனாக்கா எப்பொழுது இந்த ஜெயில இருந்து வெளியே போக முடியும் அப்படிங்கறது வந்து ஒரு ஒரு டேட்டாவது நமக்கு தெரிய வரும் ஆனா நமக்கு எல்லாமே இந்த பர்டிகுலர் இந்த துக்காலயத்துல இருந்து நமக்கு என்னைக்கு வந்து விமோக்ஷனம் என்பது நமக்கு தெரியாது ஆனா அந்த விமோக்னத்துக்கான வழிகள் எல்லாமே நமக்கு தெரியும் அதை நம்ம கடைபிடித்தால் பகவானுடைய கருணையால நமக்கு வந்து கண்டிப்பாக மோட்சகதி வருகின்றது எஸ் விஜயகுமாரி மாதாஜி பிரேம மாதாஜி வாசிங்க ஹரி கிருஷ்ணன் சமூகம் ஓகே ஜன செவன் जरामरणमोक्षाय माम् आश्रित्य यतन्ति ये ते ब्रह्म तद्विदुः कृत्स्नम् अध्यात्ममं कर्म चाखिलम् साधिभूताधिदैवम् मां साधियज्ञम् मां च चाधियज्ञं च ये विदुः प्रयाणकाले अपि च माम् ते विदुर्युक्तचेतसः ஜராமரண மோக்ஷாயை அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து இந்த நான்கு விதமான இது எல்லாமே டிஃபெக்ட்ஸ் தான் நமக்கு இல்லையா பிறப்பு இறப்பு இதெல்லாமே இருக்கு ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இந்த உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாட்டிக்கிறோம் நம்ம இதை தான் இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் ஸோ நமக்கும் இந்த இந்த உடல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆன்மா வந்து குடிக்கொண்டு இருக்கு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா உன்னத நிலை அடையறதுக்கான வழிகள் கர்மங்களை நம்ம வந்து மேற்கொள்ளணும் ஆக்சுவலி ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நிலை அதாவது இந்த உறவு முறை ஆத்மாவுக்கும் இந்த உடலுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நடுவில் நடக்கக்கூடிய அந்த சம்பந்தங்கள் பார்த்தீங்கனாக்கா நாம இந்த உடலில் ஒட்டின்னு இருக்கோம் எப்படி இருக்கும் ஒரு அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஒரு மிதங்கிற மாதிரி தான் அதாவது பார்த்தீங்கன்னா ஹிருதயத்தில் வந்து இந்த ஐந்து வாயுக்களில் வந்து மிதந்துட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் செகண்ட் சாப்டர்ல ஸோ இந்த மாதிரி ஆதி ஆத்மத்துல பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஆதி ஆத்மம் என்றாலே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த உடலுக்கும் ஆன்மாவுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தங்கள் இந்த உடலை விட்ட பிறகு எப்படி அந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன நிலையில செல்கின்றது இது எல்லாத்தையுமே நம்ம படிச்சிருக்கோம் ஸோ ஒருவர் பிரயாண காலத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா பகவானை என்ன நினைக்கிறாங்களோ தான் நம்ம ஆகிவிடுகின்றோம் நம்ம இறக்கும் பொழுது நம்மளுடைய நினைவுகள் எதன் மேல் இருக்கின்றதோ அதுவே நமக்கு அடுத்த பிறவியினுடைய இது உருவமோ என்னவோ நம்ம எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிவிடுகின்றோம் நாம் என்ன எதிர்பார்த்து நினைக்கின்றோமோ ஃபார் எக்ஸாம்பிள் நாம வந்து பகவானை நினைத்தால் பகவான் எடுக்கக்கூடிய இடத்திற்கு செல்கின்றோம் நினைத்தால் அந்த தேவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு நாம் சென்று சேர்கின்றோம் சோ இது எல்லாமே வந்து நம்ம நேத்து கூட பார்த்தோம் அதனுடைய கண்டினியூவேஷன் தான் இது சோ அப்ப வந்து மறுபடியும் வந்து அர்ஜுனர் கேட்கிறார் எப்படி நம்ம வந்து இறக்கும் தருவாயில வந்து உங்களை நினைவு கொள்ள முடியும் சோ ஏன்னா நம்ம வந்து அர்ஜுனன் வந்து எட்டு கேள்விகள் கேட்கின்றார் ஸோ அதாவது பாத்தீங்கன்னாக்கா பிரம்மம் என்றால் என்ன ஆத்மா என்றால் என்ன பலன் அளிக்கும் செயல்கள் என்றால் என்ன ஆதி யஜ்யம் என்றால் என்ன ஆதி பூதம் என்றால் என்ன அதுக்கப்புறம் ஆதி தெய்வம் என்றால் என்ன இது எல்லாத்தையுமே வந்து குஷினா வைக்கிறார் ஆக்சுவலி இந்த எட்டு கேள்விகளுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இறக்கும் தருவாயிலத்துல சோ ஒரு பக்தன் வந்து உங்களை எப்படி நினைவில் கொள்ள முடியும் அவருக்கு எப்படி அந்த ஞாபக சக்தி வரும் உங்களுடைய நினைவு அப்படிங்கிற ஒரு கொஷினையும் வைக்கிறார் ஆக்சுவலி சோ இப்ப வந்து யோகமிஸ்ர பக்தியால் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணாவை நினைவில் கொள்வது அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஈஸி அதாவது நாம வந்து பாத்தீங்கன்னாக்கா பழக பழக அதாவது பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ண பண்ண நம்மளால வந்து பகவானுடைய அந்த நாமங்களை வந்து சொல்ல சொல்ல நமக்கு ஆள் மனசுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளால ஈஸியா வந்து அது பதிஞ்சிரும் அதுக்கப்புறம் வந்து சடன்னா நம்ம ஒரு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நீங்க இப்ப கூட நீங்க பண்ணலாம் ஏதாவது ஒரு முடியாத ஒரு தருணத்துல எழுந்து உட்காரும்போது கூட பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஒரு பழக்கம் ஏற்பட்டு இருந்தா சின்ன வயசுலயே வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த செயல் அம்மா அப்படின்னு கூப்பிட்டு இருந்தானாக்கா எழும்போதெல்லாம் நம்ம தான் கூப்பிடுவோம் நம்ம அந்த பழக்கம் வந்துடும் அதே மாதிரிதான் எழும்போது உட்காரும் பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா முருகா அப்படின்னு சொல்லிட்டு கூட எழுவாங்க உட்காருவாங்க இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா சி தேவர்கள் பாத்தீங்கன்னாக்கா அவங்களையும் வந்து சொல்லிட்டோம் அந்த பழக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆள் மனசுல வந்து பதிஞ்சிருக்கும் அதனாலதான் பிள்ளைகளுக்கு எல்லாம் கூட பாத்தீங்கன்னாக்கா நம்ம சின்ன வயசுலயே வந்து நல்ல இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க அப்ப பதியறது வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர்களுடைய கடைசி காலம் வரைக்குமே இருக்கும் அது நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ எந்த கடவுளை நாம வந்து ப கூப்பிடுறோமோ அது ஆழ் மனசுல வந்து பதிஞ்சிட்டு இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு என்ன ஒரு கடினமான சூழ்நிலையிலயும் பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் நம்ம வாய் விட்டு வர்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த வார்த்தையா தான் இருக்கும் அதனால வந்து நம்ம தூய பக்தியில வந்து நம்மள நாம வந்து மேன்மைப்படுத்தி கொண்டு செல்லும் பொழுது ஜபம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரசாதம் அதுக்கப்புறம் டிவோட்டி அசோசியேஷன் இந்த இதுல நம்ம செல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி நம்ம உள்ள தூய்மையும் நடக்கின்றது பகவானுடைய நினைவுகள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆள் மனசுல பதிகின்றது ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு இறக்கும் தருவாயில் கூட பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பகவானுடைய நாமத்தை நமக்கு சொல்லக்கூடிய அவகாசமும் பகவானே கொடுப்பார் ஆனா அதுக்கு வந்து நம்ம நல்ல பிராக்டிஸ் வரணும் அது ப்ராக்டிஸ் வந்து ஜபத்துல தான் வரும் அதுக்கப்புறம் பொருள் உலகம் ஆன்மீக உலகம் இது பத்தி நம்ம படிக்க போறோம் கிருஷ்ணரை பெறுவதில் தூய பக்தி உச்சநிலை அதாவது பாத்தீங்கன்னாக்கா பியோர் டிவோஷனல் சர்வீஸ் அதாவது பாத்தீங்கன்னாக்கா அவருடைய இருக்கக்கூடிய இடத்துக்கு அதாவது கோலோகா விருந்தாவனத்துக்கு செல்வதற்கான மார்க்கம் இத பற்றி எல்லாம் நம்ம இன்னைக்கு படிக்கப் போகின்றோம் சோ இங்க பாத்தீங்கன்னா கொஷின்ஸ் பிரம்மம் என்பது என்ன அதாவது பார்த்தீங்கனாக்கா பிரம்மம் என்பது இந்த ஆத்மாவுடைய ஒரு அதாவது ஹையஸ்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மம் என்று அழைக்கப்படுகின்றது ஸோ அந்த நிலையில தான் வந்து பார்த்தீங்கனாக்கா அவர் வந்து பரமாத்மாவோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொடர்பு வைத்துக் கொள்ள முடிகின்றது அதுதான் பிரம்மம் ஸோ ஆத்மாவனுடைய நிலை தான் வந்து பிரம்மம் ஸோ அந்த ஆத்மா என்பது என்ன அப்படின்னாக்கா அழியாத ஒரு எட்ட அதாவது எட்டெனல்ல என்டிட்டி அதாவது பாத்தீங்கன்னாக்கா பகவான் இடத்திலிருந்து வந்த நாம் அவரும் நித்தியமானவர் நாமளும் வந்து ஆத்ம ரூபத்துல நித்தியமானவர்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஆதி ஆத்மம் என்றால் என்ன இந்த உடலுக்கு உரிமையாளர் வந்து இந்த ஆத்மா இல்லையா சோ இந்த ஆத்மா வந்து இந்த உடல்ல தங்கிட்டு இருக்க வரைக்கும் த ஓனர் ஆக்சுவலி சோ இந்த அவனுடைய ஓனர் இந்த உடலுக்கு மட்டுமே அவன் உரிமையாளர் ஆனா பரமாத்மா அனைத்து உடலுகளுக்குமே உரிமையாளர் பாத்தீங்கன்னா ஏன்னா அவர் அனைத்து அனைத்து உயிர் வாழ்களுடைய குடிக்கொண்டு நாம இந்த ஒரு உடலுக்கு மட்டுமே உரிமையாளர் அப்படிங்கறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் கர்மம் என்றால் நாம செய்யக்கூடிய செயல்கள் அதுதான் கர கர்மம் அதாவது இந்த பௌதிக உடல்ல வந்து பாதுகா உடலுக்கு வழிவகுக்கும் செயல்கள் எல்லாமே கர்மங்கள் அதுதான் ரைட் இல்லைங்களா ஏன்னா திரும்பி திரும்பி இந்த உலகத்துக்கு நம்ம வரோம்னா அதுக்கு மூல காரணம் எதுனாக்கா நாம செய்த கர்மங்கள் தான் அது நல்ல கர்மமா இருந்தாலும் சரி கெட்ட கர்மமா இருந்தாலும் சரி எந்த ரூபத்துல வருவோன்றது அந்த கர்மங்கள் வந்து நமக்கு டிசைட் பண்ணுது பூதம் அப்படின்னாக்கா பொருள் இயற்கை இந்த உலகம் பிரகிருத்தி நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அனைத்துமே வந்து ஆதி பூதம் அப்படின்னு சொல்லப்படும் நேச்சுரல் கெலாமிட்டிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா நடக்கிறது இல்லையா அதெல்லாம் ஆதி ஆதி ஆத்மிக ஆதி பௌத்திக் ஆதி பௌத்திக அதுக்கப்புறம் ஆதி யஜம் அப்படின்னாக்கா பரமாத்மாவை குறிக்கின்றது சோ அதாவது நம்ம ஹதயத்துல பரமாத்மா நான்கு கைகளுடையவர் இருக்கிறார் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அவர் தான் வந்து ஆதி யஜ்யனாக கருதப்படுகின்றது அவர் எங்கே வசிக்கின்றார் நம்ம ஹதயத்திலே வசிக்கின்றார் இறக்கும் தருவாயில் கிருஷ்ணரை எவ்வாறு நினைவில் கொள்வது வாழ்வா வாழ்நாள் முழுவதுமே நம்ம பயிற்சி செஞ்சா மட்டும் தான் நம்மளால வந்து அவரை வந்து நினைவில் கொல்ல முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நாம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் எஸ் எயிட் பாயிண்ட் ஒன் வாசிப்போம் ஸ்ரீ பரமாத்மனே நமக அர்ஜுனோவாச்சிம் திரம அத்தியாத்மம் கிம் கர்ம புருஷோத்தம அதிபூத்தம் கிம் புரோக்தம் அதிதைவம் கிம் உச்சியதே எஸ் இப்ப நம்ம பார்த்தோம் அந்த டேபிளர் காலம் அதுதான் பிரம்மம் என்றால் என்ன ஆத்தியாத்மம் என்றால் என்ன பலன் நோக்கு செயல்கள் அதுதான் ஃப்ரூட்டிவ் ஆக்சன்ஸ் கர்மங்கள் இந்த ஜட தோற்றம் தான் யாது தேவர்கள் என்பவர் யார் இவரை இவற்றை பற்றி தயவு செய்து எனக்கு விளக்குவீராக அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஆக்சுவலி பிரயாணம் யாகங்களுடைய இறைவன் யார் உடலில் அவர் எவ்வாறு வசிக்கின்றார் பக்தி தொண்டில் ஈடுபடுவோர் உம்மை மரண காலத்தில் எவ்வாறு அறிய முடியும் ஸோ இதெல்லாம் எவ்வளோ உன்னதமான கேள்விகள் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ இதுல வந்து நமக்கு வந்து அக்கர்மம் என்றால் என்னன்னு தெரியும் பிரம்மம் என்றால் என்னன்னு தெரியும் ஆத்தியாத்மம் என்றால் என்னன்னு தெரியும் ஜடத்தோற்றம் என்பது இந்த எட்டு ஜடசக்திகள் பகவானிடத்திலிருந்து பிரிந்து வந்தது இல்லையா அதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜடத்தோற்றமாக மகத்தத்துவம் அப்படின்ட்டு சொல்வோம் அந்த ஜட தோற்றத்துக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா தேவர்கள் யார் அதாவது பாத்தீங்கன்னாக்கா பகவானுடைய படைப்புல பாத்தீங்கன்னாக்கா பிரம்மா சிவன் முதல் கொண்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா தேவர்கள் அப்படின்ட்டு இவற்றை தயவு செய்து எனக்கு விளக்கு வீராக அப்படின்ற ஒரு கொஷின் வைக்கிறாரு இந்த உடலில் பார்த்தீங்கன்னாக்கா பரமாத்மா வந்து எங்கே வசிக்கின்றார் அவர் நம்ம ஹிருதயத்தில் வசிக்கின்றார் பக்தி தொண்டில் ஈடுபடுவோர் உம்மை மரண காலத்தில் எவ்வாறு அடிய முடியும் சதா சர்வ காலமும் அவரை பற்றியான அந்த நாமங்களை நம்ம ஆள் மனசுல நம்ம பதிக்கும் பொழுது கண்டிப்பாக பிரயாண காலத்துல பகவானுடைய நாமத்தை நம்மளால கட் சொல்ல முடியும் ஒன்லி பை ப்ராக்டிஸ் தியாகங்களுடைய இறைவன் வந்து எக்னேஸ்வரன் யக்னேஸ்வரன் இருப்பது பரமாத்மா தான் அப்படிங்கறதை வந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டும் எஸ் எயிட் பாயிண்ட் த்ரீ பகவானு வாச்ச அக்ஷரம் பிரம்ம பரமம் சுபாவோத்தியாத்மம் உச்சியதே பூதபாவோதக்கரோ விசர்கர்ம எஸ் பிரம்மம் எனப்படுவது அழிவற்றதும் உன்ன உன்னதமானதும் ஆகும் சோ அதாவது பாத்தீங்கன்னாக்கா எப்பொழுதுமே நித்தியமாக இருக்கக்கூடியது அதனுடைய சுபாவம் பாத்தீங்கன்னாக்கா அதுதான் ஜீவாத்மா சோ ஜீவாத்மானுடைய ஒரு நிலைதான் வந்து பிரம்மம் அந்த ஹையஸ்ட் லெவல் அதுதான் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் ஆத்யாத்மா என்றும் அழைக்கப்படுகின்றது அதாவது இந்த உடலுக்கும் ஆன்மாவுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தங்கள் ஜீவாத்மாவின் ஜட உடலை வளர்க்கும் செயல்கள் தான் கர்மம் சோ இந்த உடலை மீண்டும் நாம் பெறணும்னாக்கா நம்ம கர்மங்கள் செய்கின்றோம் அதனாலதான் பல நோக்கு செயல்கள் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி நாம ஒரு உருவத்தை இந்த உடலை ஸ்தூல உடலை நாம வந்து பெறுகின்றோம் அதி எக்ஞோமே வாத்ர தேஹே தேக எஸ் உடல் பெற்ற ஆத்மாக்கள் பாத்தீங்கன்னாக்கா எப்பொழுதும் மாறிக்கொண்டே உள்ள இந்த பௌதிக சேஞ்சஸ் எப்பவுமே இல்லைங்களா சில இடத்துல அழிவுகள் சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மாற்றங்கள் சில இடத்துல டெவலப்மெண்ட் இதெல்லாமே வந்து இந்த பிரகிருத்தியில வந்து எப்பொழுதுமே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று தான் அதுதான் வந்து அந்த சேஞ்சஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதிபூதம் அப்படின்னு சொல்லுவாங்க சில இடத்துல பூகம்பம் சில இடத்துல பாத்தீங்கன்னாக்கா இது சுனாமி ஸோ இந்த மாதிரி எல்லாமே வர்றது எல்லாமே வந்து சகஜம் இப்ப பாத்தீங்கன்னா கண்டினியூஸா மழை பெஞ்சின்னு இருக்கு ரொம்ப நாளா இருக்கு இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா நேச்சுரல் அதாவது வேரியேஷன்ஸ் நடந்துட்டே இருக்கும் சேஞ்சஸ் சந்திரன் போன்ற அனைத்து தேவர்களும் அடங்கிய பகவானின் விஸ்வரூபம் ஆதி தெய்வம் எனப்படுது அதாவது பகவானுடைய விஸ்வரூபத்துல பாத்தீங்கன்னாக்கா அனைத்து தேவர்களுமே இருப்பார்கள் சோ அவர்கள் அது அந்த உருவத்துக்கே வந்து பாத்தீங்கன்னாக்கா விராட் சொரூபம் அப்படின்ட்டு சொல்லுவோம் சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அதை வந்து நம்ம ஆதி தெய்வம் என்று சொல்கின்றோம் உடல் பெற்ற அனைத்து ஜீவன்களின் இதயத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா பரமாத்மா வந்து குடி கொண்டுள்ளார் சோ அத அதே அவரே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆதி எக்ஞன் என்று அழைக்கப்படுகின்றார் எஸ் எயிட்டி ஃபைவ் எயிட் பாயிண்ட் ஃபைவ் அந்த காலே ஜமாமேவர் ஸ்மரன் முக்த கலேவரம் யப்ரயாதி சமத்பாவம் யாதி எத்ர சம்ஷயக சோ ஒருவர் தனது வாழ்வின் இறுதி காலத்தில் யாராவது என்னை மட்டுமே எண்ணிக்கொண்டு உயிரை விட்டால் உடனடியாக அவன் என்னுடைய இயற்கைக்கு அடைய இயற்கையை அடைகின்றான் இதில் சிறிதும் சந்தேகம் இல்லை அப்படின்ட்டு பகவான் உத்தரவாதம் இந்த எயிட் ஃபைவ் ஸ்லோகத்துல கொடுத்துருக்கார் போகணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நாம வந்து நாமங்களை வந்து இடைவிடாமல் மனசுல வந்து நாம ஸ்மரணம் பண்ணிட்டு இருந்தா மட்டுமே நம்மளால வந்து உயிர் விடும் பொழுதும் ஆட்டோமேட்டிக்கலி அவருடைய நாமத்தை சொல்லக்கூடிய இது வரும் சோ அதாவது ஞாபகம் வரும் இல்லைனாக்கா எந்த ஒரு சூழ்நிலை ஃபார் எக்ஸாம்பிள் இயற்கையிலேயே மரணம் எழுதும் போது கண் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆனா அதாவது ஒரு டிமென்ஷியா பேஷண்டாவோ இல்ல ஒரு அல்சைமர்ஸோ இருக்கக்கூடியவங்களால பாத்தீங்கன்னாக்கா பகவானை நினைவில் கொள்ளணும்னாக்கா அது பகவானுடைய அனுகிரகம் இருந்தா மட்டுமே முடியும் சோ அது மட்டும் அது நம்ம அவங்க சதாசர்வ காலமுமே பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டு இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய பர்சனல் இதுலயே சொல்றேன் நானு என்னுடைய தந்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்பொழுதுமே வந்து பகவானை தான் நே அவர் வந்து சேவிப்பார் ஆக்சுவலி பட் நௌ ஹீஸ் பெட்ரிடன்ல படுத்துட்டு இருக்கார் பாஸ்ட் ஒன் இயரா ஹி இஸ் அ டிமென்ஷியா பேஷண்ட் சுய நினைவு கிடையாது பேச்சு கிடையாது ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து பகவானுடைய அனுகிரகம் இருந்தா மட்டுமே நம்மளால பகவானுடைய நாமத்தை வந்து சொல்ல முடியும் ஒருவருக்கு எந்த சூழ்நிலை வந்து உயிர் பிரிய போகிறது என்பது நமக்கு வந்து எந்த அறிகுறியுமே நமக்கு தெரியாது பட்டுன்னு உயிர் போவோமா இல்ல படுத்துட்டே உயிர் போவோமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம கையில கிடையவே கிடையாது அது நம்ம செய்திருக்க கர்மங்கள் மேல இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப நமக்கு இந்த சுய நினைவோட நம்ம இதெல்லாம் கேட்டு இருக்கோம் அட்லீஸ்ட் இந்த அவகாசத்தையாவது நாம வந்து என்னைக்குமே வந்து உபயோகப்படுத்திக்கணும் அட்லீஸ்ட் பெட்டர் நாட் லேட் அதாவது இது வரைக்குமே நம்ம வந்து பாத்தோம்னாக்கா எவ்வளவோ நம்ம வந்து மிஸ் பண்ணிருக்கலாம் ஆனா இனிமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நாம வந்து கண்டிப்பாக பகவானை சேவிக்கிறதுக்கு நம்ம நம்மள தயார்படுத்தி கொள்ளணும் இது மிகவும் முக்கியமான ஒன்று ஒருத்தருக்கு வாழ்க்கையில வந்து சுய நினைவோட நம்ம வந்து உயிரை விடுகின்றோம் என்பது தர் இஸ் நோ கேரண்டி எப்படி நம்மளுடைய உயிர் போக போறது என்பதும் நமக்கு தெரியாது அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப நமக்கு சுயநிலை இருக்கின்றது இந்த அவகாசத்தை நாம கண்டிப்பாக அதாவது பாத்தீங்கன்னா விடக்கூடாது வி ஹாவ் டு யூட்டிலைஸ் தட் அட்லீஸ்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தெரிஞ்ச பிறகாவது நாம் அதை வந்து இந்த அட்லீஸ்ட் நாம ஜபத்தை நாம் கண்டிப்பாக தொடரணும் ஸோ நான் இவங்களை எல்லாரையுமே வேண்டிக்கிறது அது ஒன்று தான் அட்லீஸ்ட் ஸ்டார்ட் டூயிங் ஒன் ரவுண்ட் ஆஃப் மகாமந்திரம் அதையாவது செய்யுங்க நேத்து மகாமந்திர ஜபத்துக்கும் ரொம்ப அருமையாக சீதாராமன் பிரபுஜி வந்து செஷன் எடுத்தார் இட் வாஸ் வெரி வண்டர்ஃபுல் செஷன் ஆக்சுவலி ஸோ அட்லீஸ்ட் த வேல்யூ ஆஃப் மகாமந்திரத்தை பற்றி நாம் தெரிஞ்சின்ற பிறகு அதை வந்து கண்டிப்பாக நாம் வந்து ஸ்மரணம் பண்ணணும் சோ இந்த அளவுக்கு பகவான் உத்தரவாதம் கொடுத்திருக்கார் இறக்கும்பொழுது அவருடைய நாமத்தை சொன்னால் அவர் இருக்கக்கூடிய ஸ்தலத்திற்கு செல்வதற்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி எஸ் இங்க பாத்தீங்கன்னாக்கா பாகவதத்துல ஏழாவது கேண்டோல ரெண்டாவது சாப்டர்ல பிப்டி செவன்த் ஸ்லோகம் இதுல பாத்தீங்கன்னாக்கா அஹானி அஹானி பூதானி கஷின் திஹ யமாலயாம் சேஷா சாத்வா சதாவரம் இச்சந்தி கிம் ஆச்சரியம் அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கணத்திலும் இப்போ வந்து இங்க இங்க படுத்திருக்கிறவங்க பாத்தீங்கன்னாக்கா பஞ்ச பாண்டவர்களுடைய பாத்தீங்கன்னாக்கா நாலு பேரு தர்மர் வந்து அவங்க எல்லாம் இந்த வனவாசத்துக்கு வந்த பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒரு குளத்துல போய் தண்ணி எடுக்க போகும்பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒரு எட்சன் வந்து கேட்கக்கூடிய கேள்விகளை வந்து உதாசீனப்படுத்தினதால் வந்த பல அவங்க படுத்திருக்காங்க சோ தர்மர் வந்து நான்கு தம்பிமார்களுமே வந்து சென்றார்களே திரும்பி வரவில்லையே என்று வரும்பொழுது அவரும் வந்து அந்த தண்ணியை வந்து தொடும் பொழுது பாத்தீங்கன்னாக்க அங்கிருந்து ஒரு எக்ஷனுடைய குரல் கேட்கின்றது சோ நீயும் அதே தவறு செய்யாதே சோ நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் அளித்த பிறகு மட்டுமே நீ வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த தண்ணியை நீ எடுக்க முடியும் அப்படின்ட்டு வந்து கே சொல்றது சோ அவரும் வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஸ்டின் கேட்குறாங்க இந்த உலகத்திலேயே பாத்தீங்கன்னாக்கா மிக அற்புதமான விஷயம் எது அப்படின்ட்டு வந்து ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க அந்த அந்த எக்ஷன் வேறு யாருமே கிடையாது யம தான் ஒவ்வொரு கணத்திலும் அதுக்கு வந்து தர்மர் இந்த விளக்கத்தை கொடுக்கின்றார் ஒவ்வொரு கணத்திலுமே நூறாயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் மரணத்தை சந்திக்கின்றன எஸ் எவ்ரி செகண்ட் பாத்தீங்கன்னாக்கா தர் இஸ் அ டெத் எப்படி பர்த் இருக்கோ அதே மாதிரி டெத் நடந்துட்டேதான் இருக்கு இந்த பிரபஞ்சத்துல ஆனால் இது ஒரு முட்டாள்தனமான வாழ்க்கையாக இருப்பினும் தன்னை மரணமற்றதாக நினைத்து மரணத்திற்கு தயாராவதே இல்லை நாம் கண்டிப்பாக மரணம் என்றால் நமக்கு பயம் இல்லையா சோ மரணம் வந்து எதிர்கொள்ளணும் நம்ம இந்த பௌதிக வாழ்க்கையில பிறந்த பிறகு இறப்பு என்பது நமக்கு கண்டிப்பாக நடக்கும் அதை வந்து கச்சிதமாக நம்ம வந்து மனசளவுல நம்ம அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய பக்குவத்துக்கு நம்ம போகணும் எனி டைம் நமக்கு வந்து மரணம் என்பது கண்டிப்பாக உண்டு ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஒருத்தர் மரணித்த பிறகு பாத்தீங்கன்னா அதே ஒரு அதிசயமாக நம்ம வந்து பேசிக்கிறோம் இல்லையா அதாவது இந்த வாழ்க்கையில வந்து பிறப்பு இறப்பு என்பது நடந்துட்டே தான் இருக்கும் கண்டிப்பாக சோ அதனால வந்து வந்து நடக்கக்கூடிய நாம அதிசயமான ஒரு வந்து பாத்தீங்கன்னாக்கா அதை எதிர்கொள்ள திறனற்றவராக நாமங்கள் எல்லாம் நாம எல்லாம் இருக்கும் எல்லாராலையுமே வந்து மரணத்தை வந்து எதிர்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம் வந்து எல்லாருக்குமே இருக்காது ஒன்லி ஃபியூ பீப்புள் அதாவது பாத்தீங்கன்னாக்கா இந்த நிர்குண தன்மையை ஏற்றவர்கள் அதாவது இந்த ஞானத்தை புரிந்து கொண்டவர்கள் அவர்களால் மட்டுமே அதை அக்செப்ட் பண்ணிக்க கூடிய மனப்பக்குவம் உண்டு சோ அப்படி இந்த மரணம் நமக்கு தலைமையில இருக்கு ஆனா அது எப்பன்னு நமக்கு தெரியாது இருந்தாலும் மரணம் நிகழும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா நம்ம அதிசயமானவர்களாக நம்மளுடைய பிஹேவியர் வருது இதுவே வந்து உலகத்துல மிக அற்புதமான விஷயம் அப்படின்ட்டு வந்து தர்மராஜர் வந்து விளக்கம் கொடுக்கிறார் சோ அதை கேட்டு எக்ஷரும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் அந்த பாகவதத்துல நீங்க படிச்சுக்கலாம் எஸ்

சோ நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு திருப்பம் வரணும்னா இந்த மாதிரி ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி படிச்சாதான் சோ இங்க பாத்தீங்கன்னாக்கா நான் ஆல்ரெடி இது வந்து முன்னாடி இருக்க சாப்டர்ஸ்ல கூட பரத மகாராஜா பத்தி சொல்லியிருந்தேன் நானு அங்க இருக்கக்கூடிய மான் மேலேயே பற்றுதல் அதே மாதிரி அவர் இறக்கும் தருவாயிலும் அந்த மானை யாரு பாத்துக்குவாங்கன்னு நினைச்சுட்டே அவர் உயிர் விட்டதுனால அவருடைய மறுபிறவி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்ல ஆஸ்தாரிட்டிஸ் எல்லாம் பண்ணவர் பகவானுடைய எல்லாம் பண்ணவர் அந்த புண்ணியத்தினால பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு முற்பிறவியினுடைய ஞாபக சக்தி இருக்கிறது சோ அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா மானாக பிறந்து மீண்டும் மனிதனாக ஜடபாரதராக அவர் பிறவி எடுக்கக்கூடிய இது கிடைக்கிறது சோ அத வாழ் அதுதான் நம்ம இந்த பாகவதத்துல படிக்கிறோம் இப்போ ஃபைவ் பாயிண்ட் நைன்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜடபாரதர் மானின் உடலை துறந்து மீண்டும் மறுபிறவி முன்கதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சோ மானாக பிறக்கின்றார் அதுக்கப்புறம் மா அது இறந்த மானாக பிறந்த பிறகு பாத்தீங்கன்னாக்கா உடலை துறந்து மீண்டும் மறுபிறவி வந்து அங்கிரசா முனிவரின் பிராமண குலத்தில் அவர் பிறக்கின்றார் பகவானின் கருணையால் முற்பிறவி நினைவில் இருந்தது மன்னர் ரகுகரனின் பல்லக்கை ஜடபாரதர் சுமந்து செல்லுதல் சோ இதுதான் இந்த கடைசி இது சோ வழியில் எறும்புகள் ஊர்ந்து செல்ல ஜடபாரதர் நின்று செல்லுதல் அதுக்கப்புறம் அதனால் அவர் கோணல் மணலா நடக்க ஆரம்பிக்கின்றார் பல்லக்கு கோணலாக சென்றதால் மன்னர் ஜடபாரதை அவர் மன்னருக்கும் ஜடபாரதருக்கும் இடையே வாக்குவாதம் தொடங்குகின்றது ஜடபாரதர் மன்னருக்கு ஆத்ம ஞானம் குறித்து புத்திமதி கூறுதல் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உயிரை வந்து கொல்லுவது பாவம் இல்லையா நாம் எல்லாருமே வந்து ஆத்ம ரூபம் அப்படிங்கறத வந்து சொல்றார் ஆக்சுவலி சோ அதை புரிஞ்சு அவரையே வந்து குருவாக ஏற்றுக்கொள்கிறார் யாரு மன்னர் சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா சில இறுதியில வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து மோக்ஷகதி அடைகின்றார் இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஜடபாரதனுடைய வாழ்க்கை சர்வேஷு காலேஷு மாமை வைஷ்யசிய எனவே இந்த அதாவது கிருஷ்ண உணர்வில் எப்பொழுதும் என்னை எண்ணிக்கொண்டு அதே சமயம் உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நீ அதாவது போரிடுதலை நீ செய்வாயாக உன்னுடைய செயல்களை எனக்கு அர்ப்பணித்து உன்னுடைய மனதையும் புத்தியையும் எண்ணில் நிலைநிறுத்துவதன் மூலம் நீ என்னையே அடைவாய் என்பதில் ஐயம் இல்லை அ அற்புதமான ஒரு வரி இந்த வரி என்னாக்கா நம்மளுடைய புத்தியையும் மனதையும் பாத்தீங்கன்னாக்கா பகவானிடத்தில் வைக்க வேண்டும் நீங்க அப்படி வச்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நேர்மையான வழியில் செல்லக்கூடிய மார்க்கம் எந்த ஒரு ப்ராப்ளத்தையுமே திறன் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து அந்த இயல்புகள் எல்லாம் தானா வந்து சேரும் சோ பக்தியில வந்து நம்ம போகும்பொழுது இந்த ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் எதுவுமே நமக்கு இருக்காது எந்த ஒரு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கடினமான ஒரு சூழலா இருந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு வரும் சோ புத் அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து பேலன்சிங் நிறைய லெசன்ஸ் நம்ம படிக்கிறது இந்த வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்கா எதிர்கொள்ளக்கூடிய வரும்பொழுது நம்ம அதை நீச்சல் அடிச்சு அதை வெற்றி கொள்ளக்கூடிய மார்க்கத்துக்கு நம்ம செல்கின்றோம் கிருஷ்ண உணர்வில் அதாவது பாத்தீங்கன்னா பகவானை வந்து நாம என்னைக்குமே நம்ம ஹதயத்துல நிறுத்தி நாம செய்யக்கூடிய நம்மளுடைய கடமைகள் எல்லாமே அவருக்காக தான் அவருடைய கைங்கரியம் நினைச்சு செஞ்சு அந்த செயல்களினுடைய பலன்களை அனைத்தையும் அவருக்கே அர்ப்பணித்து அவரில் அவரில் நாம மனதில் அதவரை அவரை வந்து நம்ம மனசுல நிலை நிறுத்தி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம புத்தியையும் உபயோகப்படுத்தி நம் வேலைகளை நாம் பொழுது அல்டிமேட்டா பார்த்தீங்கன்னாக்கா நாம வந்து பகவானுடைய இருப்பரத்துக்கு நாம சேருகின்றோம் அதை நம்ம கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது அவர் நம்மரை ரட்சனை பண்ணுவார் எஸ் எயிட் பாயிண்ட் எயிட் ஹம் அபியாச யோக யுக்தேன சேதச பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தானு சிந்தயன் எஸ் எப்பொழுதும் தனது மனதை நினைவில் நினைப்பதில் ஈடுபடுத்தி யார் ஒருவர் பார்த்தீங்கன்னாக்கா பகவானுடைய நினைவில் பாத்தீங்கன்னாக்கா தியானங்கள் அதாவது நாம பண்ணக்கூடிய அந்த ஜபங்கள் இவ்வழியில் சற்றும் பிறழாது அதாவது டீவியேஷன் இல்லாம பயிற்சி செய்பவன் நிச்சயமாக என்னை அடைகின்றான் இது பார்த்தீங்கன்னாக்கா நாராயண தூதர்கள் வந்து அழைத்துச் செல்லக்கூடிய பிக்சர் இது ஆக்சுவலி சோ எப்பொழுதும் நம்ம பக்தியில வந்து நம்ம மனசை ஆழ் மனசுல வச்சுண்டு நம்ம கைங்கரியங்கள் எல்லாமே இந்த பௌதிக வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட செயல்கள் நம்முடைய கடமைகள் அதையும் நாம வந்து பக்தியோடு செய்யும் பொழுது பகவான் பார்த்தீங்கன்னாக்கா அதற்கான நற்பலன்களையெல்லாம் வழங்கி நம்மளையும் அவருடைய இதுக்கு வந்து அழைச்சி அது நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா பாகவதத்துல இப்ப அஜாமிலன் ஸ்டோரி இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் கான்யா குப்ச என்னும் ஊரில் அஜாமிலன் என்ற ஒரு பிராமணன் இருந்தான் ஆக்சுவலி அவன் ஒரு வேசியை மனம் புரிந்து பிராமண குணங்கள் அனைத்தையும் இழந்தான் ஆனா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா சிறு வயதுல வந்து நல்ல கைங்கரியங்கள் அதாவது பாத்தீங்கன்னா பகவானுடைய கைங்கரியெல்லாம் செஞ்சவன் தான் திருமணமான பிறகு பாத்தீங்கன்னாக்கா தன்னுடைய தந்தைக்காக வந்து பறிக்க போன பூஜைக்காக பூ போய் போய்தான் வந்து இந்த காட்சியை கண்டு அந்த சக்தி வாய்ந்த ஒரு புலன் பார்த்தீங்கன்னாக்கா மனசை எப்படி வந்து பாத்தீங்கன்னாக்கா கீழே தள்ளி விடுகின்றது நம்ம வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா தரமிழந்து கீழே வந்து விடுகின்றது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால்தான் எவ்வளவு நம்ம ஸ்திரமான புத்தி இருக்கும் பொழுதும் நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து ஜாகிரதையாக இருக்கணும் அது அந்த புலன்களை கட்டுப்படுத்துவதே சோ அவன் வந்து அனைத்தையுமே இழந்தான் மனைவி மக்களை பராமரிப்பதற்காக இந்த வேசியையே வேசி ஸ்திரியை வந்து மணந்து பத்து பிள்ளைகளை பெறுகின்றான் அவன் வந்து கொலை கொள்ளை சூடா அதாவது பாத்தீங்கன்னா சண்டாலமான செயல்கள் அனைத்தையுமே அவன் செய்கின்றான் ஏமாற்றுதல் என அனைத்து வகையான பாவச்செயல்களும் ஈடுபட்டவாறு தனது வாழ்வில் எண்பத்தி எண் எட்டு ஆண்டுகளை கழித்தான் எயிட்டி எயிட் இயர்ஸ் அவனுக்கு பத்து மகன்கள் இருந்தனர் கடைசி மகனது பெயர் வந்து பாத்தீங்கனாக்கா நாராயணன் அந்த குழந்தையின் மழலை பேச்சாலும் நடைல அவன் மீது அஜாமிலன் அதிகப்பற்றுக் கொண்டான் அன்பின் மிகுதியால் அக்குழந்தை எப்பொழுதுமே கொஞ்ச குழாவி நாராயணா இங்கே வா அங்கே வா சாப்பிடு என்று பலமுறை அழைத்து அவனது நினைவாகவே வாழ்ந்தான் ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னாக்கா அவன் வந்து பகவானை பகவானுடைய நாமத்தை வச்சு அந்த பிள்ளையை உடைய மேல பற்றுதலாலதான் அவன் அழைக்கின்றான் ஆனா பகவான் மேல வந்து பற்று வைத்து அவன் அழைக்கவில்லை தனக்கு மரணம் நெருங்குவது கூட அவன் உணரவில்லை சோ இப்படி இருக்கும் பட்சத்துல பாத்தீங்கன்னாக்கா அவனுக்கு மரணமும் ஒரு நாள் அஜாமிலன் பயங்கரமான தோற்றத்துடன் கூடிய எமதூதர்கள் கையில் பாசக்கயிற்றுடன் வருவதை கண்டான் அதனால் கலக்கமடைந்து தன் மகனை நாராயணா என்று வளமாக அழைத்தான் சோ அஜாமிலன் பகவானுடைய தெய்வீக நாமத்தை பயத்தின் காரணமாக உச்சரித்த போதிலும் அது குற்றமின்றி இருந்ததால் பாத்தீங்கன்னாக்கா அதுல எந்த ஒரு பேட் இன்டென்ஷனும் இல்லை தன் பிள்ளை மேலிருந்த பற்று ஆனா அது வந்து பகவானுடைய நாமம் ஆக இருந்ததால் உடனடியாக விஷ்ணு தூதர்களும் அங்கே வந்து அஜாமிலன் உயிரை பிரிப்பதிலிருந்து யமதூதர்களை தடுத்தார்கள் யமதூதர்களுக்கும் விஷ்ணு தூதர்களுக்கும் நடுவுலே வாக்குவாதங்கள் ஏன்னா இவன் நிறைய பாவகாரியங்கள் செய்திருக்கான் அப்படி இருக்கும் பொழுது இவனை வந்து வைகுண்டம் எடுத்து போகிறது எமதூதர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை ஆனா பர் த கோர்ட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் பிரகாரமே பாத்தீங்கன்னாக்கா மரண காலத்தில் என்னை யார் நினைக்கிறார்களோ அவர்கள் என்னுடைய இதுக்கு வந்து சேருவார்கள் அப்படிங்கிற வாக்குறுதியை வந்து ஆல்ரெடி கொடுத்திருக்கார் பகவான் யமதூதர்களுக்கும் யமராஜர் வழங்கிய அறுவுரை பக்தர்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா பாதுகாப்பு பாவத்தை அழிக்கும் அரிநாமம் யமராஜரம் இருந்து பாதுகாப்பு அதாவது பாத்தீங்கன்னாக்கா இந்த வாக்குவாதம் இருவருக்கும் நடக்கிறத கேட்டு அஜாமிலன் பாத்தீங்கன்னாக்கா அந்த பெயருடைய மகத்துவத்தை அவன் வந்து புரிந்து கொள் பக்தியினுடைய மகத்துவத்தை அவ்வாறு அவன் அப்பொழுது அவன் ஏன்னா சின்ன வயசுல நிறைய ஆசாரிட்டிஸ் பண்ணவன் இடையில வந்த இந்த கெட்ட பழக்கத்தினால பாத்தீங்கன்னாக்கா தன் வாழ்க்கையே பாத்தீங்கன்னாக்கா நிறைய கர்மங்கள் அதாவது பாவகர்மங்கள் தான் செஞ்சான் சோ யமதூதர்களுக்கும் விஷுதூருக்கும் இடையே நடந்த சொற்பொழிவை கேட்ட பிறகு அஜாமிலன் உயிர்களுக்கும் முதல் மு முழு முதற் கடவுளுக்கும் இடையிலான உறவை பற்றி தெய்வீக மத கோட்பாடுகளை புரிந்து கொள்ள முடிந்தது அவனால அவர் இப்பொழுது ஒரு முழுமையான தூய பக்தர் அதாவது பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து பக்தியில தான் செய்த தவறை உணர்கின்றார் ஒருவர் தான் செய்த தவறை உணரும்போதே பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு பாவ விமோஷனம் அங்கேயே வந்து ஆரம்பம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து ஹி வெண்டுத புனித ஸ்தலமான ரிஷிகேஷத்துக்கு சென்று பாத்தீங்கன்னாக்கா அங்கே வந்து பகவானுக்கு கைங்கரியங்கள் செய்து அதுக்கப்புறம்தான் பாத்தீங்கன்னா ஹரிபக்தி தன் பாவங்களை எல்லாம் கழித்துதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹரி அதாவது ஹரிபக்தி நெறியில் வாழ்ந்த பின் வைகுண்ட விமானம் ஏறி வைகுண்டம் அடைந்தார் சோ இதுல இருந்து நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் நாம கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பாவங்கள் இழைக்கிறதுக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு அதை அனுபவிக்கணும் ஆனா தலைக்கு வர்றது தலைப்பாகியோட போகக்கூடிய அந்த மார்க்கம் வந்து பகவான் நமக்கு கொடுப்பார் நம்ம பக்தி மார்க்கத்துல போகும் பொழுது நம்ம தவறை உணரும் பொழுதே பாத்தீங்கன்னாக்கா பாதி பாவங்கள் நமக்கு தீர்க்கின்றது எந்த எப்ப நம்ம அஜானத்துல உழந்துட்டு நம்ம தவறையே ஒத்துக்கொள்ளாம இருக்கோம் பாருங்க அது வரைக்கும் அந்த பாவ மூட்டை வந்து நம்ம தலைமையில தான் இருக்கும் ஒன்ஸ் எஸ் ஐ டிட் திஸ் மிஸ்டேக் பகவானே என்னை மன்னிப்பிராக என்ற அந்த 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 மன்னிக்க கூடிய அந்த பாவத்துக்கு நம்ம எடுத்துட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா நமக்கு பாவ விமோஷனம் உண்டு ஆனா கண்டிப்பா நம்ம செய்த பாவங்களுடைய கொஞ்சமாவது நம்ம சஃபர் பண்ணி தான் நம்ம போகணும் அது நம்ம தெரிஞ்சுக்கணும் எஸ் மத்தாஜி வாசிங்க விஜய் குமாரி மத்தாஜி இருங்க மனுஷா சீதா இல்ல இல்ல இவங்க பிரேமா மதாஜி வாசிக்கணும் எஸ் ஆதித்ய வர்ணம் இப்ப வந்து பகவானை எப்படி எல்லாம் நினைச்சு நாம வந்து பாத்தீங்கன்னாக்கா தியானம் செய்ய வேண்டும் அப்படிங்கறதுக்கான ஸ்லோகம் தான் இது ஆக்சுவலி எல்லாம் அறிந்தவர் அதாவது பாத்தீங்கன்னாக்கா நம்ம மகாபாரதத்துல கூட வந்து நம்ம கேட்போம் எல்லாம் அறிந்தவர் தாங்களே தான் சொல்லுவாங்க பகவானே தான் சொல்லுவாங்க அனைத்தும் அறிந்தவர் அவர் ஆக்சுவலி மிகவும் பழமையானவர் அதாவது இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் இங்க இந்த இந்த உலகத்தையே படைக்கிறது எல்லாமே அவர் தான் செஞ்சார் அவர்தான் அனாதியானவர் அந்த அனாதிகாலத்திலிருந்தே இருந்தவர் அவர் கட்டுப்படுத்துபவர் அனைத்தையுமே தன் தன்னுக்குள் வந்து பாத்தீங்கன்னா கட்டுக்குள் தன் கட்டுக்குள் வைத்திருப்பவர் அணுவை விட சிறியவர்களுக்கெல்லாம் சிறியவர் அதுக்கப்புறம் எல்லாவற்றையுமே பராமரிப்பவர் மெயின்டெனன்ஸ் அதாவது சிருஷ்டி சித்தி லயம் மூன்றுத்துக்குமே பாத்தீங்கன்னாக்கா உரிமையாளர் அவர் தான் எல்லா பௌதீக கருத்துக்களுக்கும் அப்பாற்பட்டவர் அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஏன்னா அவர் இந்த ஜடசக்திகள் அவரிட்டிருந்து பிரிந்து வந்தாலும் அந்த அந்த ஜடசக்திகளோட அவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது எப்படி ஒரு அரசன் வந்து பாத்தீங்கன்னாக்கா சட்ட திட்டங்களை ஏற்றுகின்றானோ ஆனா அந்த சட்டத்திட்டங்கள் வந்து அந்த அரசனுக்கு உட்பட்டது அல்ல இல்லையா அவர் ஃபாலோ பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது ஆனா அவருடைய ஜனங்கள் தான் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா அதே பகவான் ஏற்றிய கூடிய அதாவது இந்த பௌதிக இயற்கையை வந்து படைத்தவர் அதற்கான நியமங்கள் எல்லாம் கொடுத்திருக்கக்கூடிய அவர் அந்த மூன்று குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர் எந்த இதுலயுமே இந்த பௌதிகத்துக்கு அவர் சம்பந்தமே கிடையாது அப்படிங்கறத வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எல் நம்ம எல்லாராலையுமே அவரை புரிந்து கொள்ள முடியாது ரூபம் உடைய நபர் பார்த்தீங்கன்னா அடுத்து இது நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து இஸ் நாட் இஸ் பர் ஏஸ் அ பர்சனல் ஃபார்ம் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக புரிந்து கொள்ள அவர் வந்து தோன்றாத அருவம் அப்படின்ட்டு வந்து எப்பவுமே நினைக்க கூடாது ஹீஸ் போத் எனர்ஜி அண்ட் எனர்ஜிட்டிக் அப்படிங்கிறத வந்து நாம வந்து கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் சூரியனை போன்று பிரகாசம் உடையவர் ஜட இயற்கையை கடந்த உன்னதமானவர் இந்த ஜட இதுக்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்கறத வந்து நாம தெரிந்து கொள்ளும் என்று இது இந்த மாதிரி அவருடைய அவரை பற்றிய அந்த ஞானத்தை புரிந்து கொண்டு நாம வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம தியானத்தை நாம வந்து செய்யணும் அப்படின்றது இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்லியிருக்காங்க இப்ப பகவான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க வந்து இது மகாபாரத போருக்கு முன்னாடிதான் இது பூமி பாரம் வந்து தாங்க முடியாம பூதேவி வந்து பாத்தீங்கன்னாக்கா போயிட்டு இவர்கிட்ட கிட்ட வந்து பூமாதேவி என்னால இந்த பாரத்தை அதர்மத்தை தாங்க முடியவில்லை பூமி பாரத்தையும் என்னால தாங்க முடியவில்லை இதற்கு வந்து ஒரு வழி கேட்கணும் இல்லையா சோ அசுர மன்னர்கள் மூலம் ஏற்பட்ட பேரிடர்கள் கூறினால் பூமி பசு வடிவம் பெற்று பிரம்மாவின் முன் தன் கண்களில் கண்ணீர் வடித்தாள் ஆக்சுவலி பின்னர் பிரம்மா விஷ்ணுவிடம் பிரம்மாவுக்காக ஒரு செய்தி அனுப்பும் பொழுது அவர் தனிப்பட்ட முறையில் தியானம் செய்து கொண்டிருந்தார் பிரம்ம தேவர்களை நோக்கி செய்தியை தெரிவித்தார் ஆக்சுவலி ஆக்சுவலி என்னன்னாக்கா இவங்க எல்லாருமே ஒன்று கூடி போயிட்டு மகாவிஷ்ணு கிட்ட போயிட்டு பாத்தீங்கன்னாக்கா முறையிடுகின்றார்கள் சோ இந்த இதுக்கு அது அப்ப வந்து கண்டிப்பாக பாத்தீங்கன்னா இந்த முறையிடும் பொழுது அவங்க உட்காந்து தியான பயிற்சிகள் செய்யறதுதான் இந்த பிக்சர் சோ இங்க மேல பாத்தீங்கன்னாக்கா விலாச விரிவாக்கம் விராட் சொரூபம் இது ரெண்டு நிலைகளை பாக்கணும் சோ நமக்கு இருக்கிறது ரெண்டு வித அதாவது ரெண்டு விதமான உலகங்கள் ஒண்ணு வந்து இந்த பௌதீக உலகம் இன்னொன்னு ஆன்மீக உலகம் இந்த பௌதிக உலகம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு மடங்கு என்றால் இன்னும் மூன்று மடங்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆன்மீக உலகம் அங்கே பகவானுடைய விரிவாக்கங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா விலாச விரிவாக்கம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா விராட் சொரூபம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஏன்னா இந்த மூன்று குணங்களோடையும் இந்த இந்த பிரகுதி பாத்தீங்கன்னாக்கா நித்தியமற்ற இது அதனால பாத்தீங்கன்னா ஆற்றல்கள் அந்த பௌத் ஆன்மீக உலகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல்கள் அளவுக்கு கிடையாது அதை விட கொஞ்சம் தான் இருக்கும் கம்மியா இருக்கும் சோ விலாச விரிவாக்கம் பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணர் வந்து எக்ஸ்பேண்டன் அதாவது அவருடைய விரிவாக்கம் பாத்தீங்கன்னாக்கா பலராமாக விரிவாக்கம் பலராமிலிருந்து பாத்தீங்கன்னாக்கா வசுதேவர் வசுதேவர்ல இருந்து சங்கர்ஷன் இருந்து பிரத்யும்னன் பிரத்யும்னன்ல இருந்து அனிருத்னன் சோ இந்த மாதிரி அவருடைய விரிவாக்கங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த கோலோக்க சாட்ல இப்போ பார்ப்போம் அடுத்து பாத்தீங்கன்னாக்கா பிரபாவ வெளிப்பாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அங்க நடக்கிறது ஆன்மீக உலகத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அது ஆற்றல் மிக்கவை அதாவது ரொம்ப வலிமை எல்லாமே ஈக்குவல் சோ அதாவது பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்மி கிடையாது ராமர் கிருஷ்ணர் எல்லாருமே ஒரே சம ஆற்றல் தான் எங்க ஆன்மீக உலகத்துல ஆனா அதே பௌதிக உலகத்துக்கு வரும் பொழுது சக்தி வந்து ஓரளவு கம்மி தான் அதாவது ஓரளவுதான் சக்தி ஏன்னா இந்த மூன்று குணங்கள் இந்த இயற்கையினுடைய இம்பாக்ட் வந்து இங்க வரும்பொழுது இருக்கின்றது அதை நாம தெரிஞ்சுக்கணும் எஸ் பிப்டீன்த் ஸ்லோகம் வாசிக்கலாம் மாமோ பேத்திய புனர் ஜன்ம துக்காலயம சாஸ்வதம் மகாத்மான சம்சித்தி பரமாம் கதாஹா எஸ் அதாவது பாத்தீங்கன்னாக்கா துக்காலயம் அசாஸ்வதம் துக்காலயம் என்பது இந்த பிரபஞ்சம் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அசாஸ்வதம் என்பது நித்தியமற்றது டெம்பரவரி அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு சாஸ்வதம் என்பது நித்தியம் சாஸ்வதமா இருப்போமா நம்ம நம்மள சாஸ்வதமே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சாஸ்வதம் என்பது நித்தியமானது அசாஸ்வதம் மீன்ஸ் நித்தியமற்றது சோ பக்தியில் யோகிகளான மகாத்மாக்கள் என்னை அடைந்த பிறகு அதாவது பாத்தீங்கன்னா மாம் உபேத்திய புனர் ஜென்ம அதாவது பாத்தீங்கன்னா மீண்டும் இந்த உலகத்துல பிறப்பது கிடையாது அவர்கள் சோ அதாவது பக்தி பக்தியில் யோகிகளான மகாத்மாக்கள் அதாவது முமுக்ஷுக்கள் விடைய விடுதலை அடையக்கூடிய ஆத்மாக்கள் பாத்தீங்கன்னாக்கா பகவானை அடைந்த பிறகு முற்றிலும் துன்பம் நிறைந்த இந்த பௌதிக உலகத்துல வந்து திரும்பி வருவதே கிடையாது சோ ஏனெனில் அவர் அவர்கள் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைந்து விட்டனர் அதாவது பாத்தீங்கன்னாக்கா அந்த சிதாதிர் முனி அப்படிங்கிற அந்த நிலையை அவர்கள் அடைகின்றார்கள் சோ ஜட உலகின் மிக உயர்ந்த லோகத்திலிருந்து மிக தாழ்ந்த லோகம் வரையும் பாத்தீங்கன்னாக்கா அனைத்தும் பிறப்பும் இறப்பும் மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கும் இப்ப நான் உங்களுக்கு அந்த கோலாக்காட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த மேல் கீழ் உலகங்கள் எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் என்னுடைய இடத்தை அடைபவன் மறுபிறவி வந்து எடுப்பது கிடையாது அதாவது பாத்தீங்கன்னாக்கா நமக்கு மேல் இருக்கக்கூடிய லோகங்கள் மேல் லோகங்கள் அங்கேயும் தேவர்கள் அங்க அசுரர்களுடைய செயல்கள் அதிகமாச்சுன்னா அங்கேயும் கலவரம் தான் இங்க இந்த உலகத்துல பாத்தீங்கன்னாக்கா நாம இருக்கக்கூடிய இந்த உலகத்துல பாத்தீங்கன்னாக்கா கலவரங்கள் நிறைந்த உலகம்தான் நமக்கு கீழே இருக்கிற நரகலோகத்துல பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே கஷ்டகாலம் ஆத்மாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா தன்னுடைய பாவங்களை எல்லாமே தீர்த்துக்கங்க கஷ்டம பறதையும் நம்ம வந்து கொடுமையான அந்த இது வந்து நம்ம தெரிஞ்சு கொள்கிறோம் எஸ் 17 ல இருந்து 19 மூணுமே வாசிச்சிரணும் மத்தாச்சி ஓகே सहस्रयुप पर्यंत महार्ज्य ब्राह्मणो विदुहु रात्रिं युग सहस्त्राणाम् ताम तेहो அசாகமே ராத்ரியாகமே ஆகமே பிரளீயந்தே தத்திரைவா விக்த சம் யகே பூத்த கிராமச ஏவாய்ம் பூத்வா பூத்வா பிரளீயதே ராத்ரியாகமே வாஷ பார்த்த பிரபவன்ய அராகமே மனித கணக்கின் படி இது ஃபோர் சாப்டர் நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணியிருப்போம் ஆயிரம் யுகங்கள் வந்து பிரம்மாவுடைய ஒரு பகல் அதே மாதிரி டியூரேஷன் தான் வந்து பிரம்மாவுடைய ஒரு இரவு கூட எக்ஸ்ப்ளனேஷன் ரெண்டாவது பிரம்மாவுடைய பகல் தோன்றும் போது எல்லாமே ஜீவாத்மாக்கள் எல்லாமே படைக்கப்படுகின்றன அதே அவருடைய இரவு வரும்பொழுது பாத்தீங்கன்னாக்கா அது எல்லாமே வந்து அழிக்கப்படுகின்றன இந்த படைப்பது அழிப்பது பாத்தீங்கன்னாக்கா நடந்துட்டேதான் இருக்கும் ஆக்சுவலி மீண்டும் பிரம்மாவுடைய பகல் வரும்பொழுது உயிரினங்கள் வந்து படைக்கப்படுகின்றன அவருடைய இரவு வரும்பொழுது அவை எல்லாம் அனாதரவாக பாத்தீங்கன்னாக்கா அழிக்கப்படுகின்றன எல்லாம் சர்வமும் பகவான் உள்ளே போய் அடங்கி விடுகின்றது அதுதான் நம்ம வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டும் மீண்டும் ஆனா இதுக்கு மேல் ஒரு இயற்கை என்னன்னாக்கா அழிவற்ற இயற்கை அதை பத்திதான் நம்ம இப்ப படிக்க போகிறோம் எஸ் தஸ்மாத்து பாவோன்யோ எத்தோயத்தனாதனக எச சர்வேஷு பூத்தேஷு தோன்றி மறைவது இந்த மற்றொரு இயற்கை வந்து உண்டு அது எதுனாக்கா பகவானுடைய வைகுண்டம் அதுதான் அது பரமமானது அப்படின்ட்டு பரமம் என்றாலே பாத்தீங்கன்னாக்கா ஸ்பிரிச்சுவல் பரா அபரா இல்லைங்களா ரெண்டு இடம் பரா என்பது மேல் உலகங்களை குறிக்கின்றது அதாவது பாத்தீங்கன்னாக்கா வைகுண்டம் கை குறிக்கின்றது அபரா என்பது நம்ம பௌதிக இயற்கையை வந்து குறிக்கின்றது சோ இவ்வுலகில் அனைத்தும் அழியும் அழிவடையும் போதும் அங்கே எதுவுமே நடக்காது அப்பகுதி வந்து அப்படியேதான் இருக்கும் அங்கே சென்ற பிறகு மீண்டும் இங்கே திரும்பி வருவதும் கிடையாது எஸ் நெக்ஸ்ட் ஸ்லோகம் இருபத்தி எட்டாம் வேதேஷு

மனம் அதாவது நம்மளுடைய நம்ம கையால என்ன சேரிட்டி பண்ண முடியுமா அது கர்ம ஞான பாதைகளை ஏற்றுக்கொள்ளுதல் அதாவது பாத்தீங்கன்னாக்கா இந்த கர்மம் மற்றும் இந்த இந்த உலகத்துல நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்துமே பகவானுடைய கைவங் கை கைங்கரியம் அப்படி நினைச்சிண்டு செய்யக்கூடிய ஒரு தன்மை அதுக்கப்புறம் ஞானத்தை அதனால வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தையும் அவர்கள் வந்து விருதி செஞ்சு கொள்வார்கள் சோ இப்படி அந்த கர்ம ஞான பாதைகளை மேற்கொள்ளுதல் ஆகியவற்றில் அடையக்கூடிய பலன்கள் பாத்தீங்கன்னாக்கா என்னைக்குமே வந்து இழக்கப்படுவது என்னைக்குமே நம்மளை விட்டு போகாது இவந்தோ நாம வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த உலகத்துல வந்து அனைத்தையுமே பகவானுக்குன்னு சமர்ப்பணம் பண்ணி செய்தாலும் நாம செய்த புண்ணியங்கள் நம்மளுடைய அக்கவுண்ட்ல அப்படியேதான் வச்சிருப்பார் பகவான் அந்த அதுக்கேற்ற பலன் வச்சுதான் நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா விடுதலைக்கான மார்க்கமும் கொடுப்பார் நாம அந்த நம்ம அக்கௌண்ட்ல வைக்கணும்னு நாம என்னைக்கும் கேக்குறது கிடையாது ஆனா நம்ம செய்த ஒவ்வொன்றுமே வந்து பாவம் புண்ணியம் ரெண்டுமே அக்கௌண்ட் நம்ம பகவான் ப பரமாத்மா சொரூபத்துல ஹிரதயத்துல உட்காந்து எழுதிண்டுதான் இருப்பார் எப்பொழுதுமே அந்த பேலன்ஸ் ரெண்டுத்தையுமே வந்து நாம வந்து அவருக்கு அதாவது பாவத்துக்கான கர்மத்தை நாம் அனுபவிக்கணும் ஆனா புண்ணியத்தை அவருக்கு நாம சமர்ப்பணம் செய்யலாம் சோ அப்படி இருக்கும் பொழுது பக்தி தொண்டுல நாம முழுகும் பொழுது அந்த பாவத்துக்கு விமோட்சணமும் அவர் வந்து கொடுக்கின்றார் சோ இவ்வாறாக அந்த ரெண்டு இருமைகளை நாம வந்து கிளியர் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா பக்தி தொண்டு செய்வதன் மூலமாகவே இவை அனைத்தும் பெற்று இறுதியில் நித்தியமான உன்னத இடத்தை வந்து அவன் அடைகின்றான் அதுவே பகவான் இருக்கக்கூடிய வைகுண்டம் இதுதான் அந்த கோலோக சார்ட் ஐ திங்க் இதோ இதுக்கப்புறம் இல்லை இல்ல மாதாஜி அவ்வளவுதான இருபத்தி எட்டு தான் ओम दत्ताच्य भगवत गीता उपनिषद सो, सो ब्रह्म विद्यायाम योग शास्त्रे श्री अर्जुन संवादे अक्षर अच्छा ब्रह्म योगो नामो अष्टमो अध्याय सर्वम श्री कृष्ण शेयर பண்ணுங்க என்ன அதுல एक्सपैंड பண்ணி பண்ண முடியும் அதனால हरे कृष्णा हरे कृष्णा இந்த கோலோகா சாட் ஆல்ரெடி நம்ம கிருஷ்ணா பிரபு வந்து ஷேர் பண்ணியிருக்காரு உங்களுடைய இதுல ஸோ பிரம்ம சமிதா வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்க வந்து நம்ம வேதா பேஸ்ல இருக்கு நீங்க அதையும் வந்து படிக்கலாம் இந்த பிரம்ம சமிதா ஸோ இது ரொம்ப அற்புதமான இது நீங்க இந்த பிரம்ம கேட்க கேட்க உங்களுக்கு மனசு ரொம்ப அதுல லைத்து விடுவீர்கள் நீங்க கண்டிப்பா போய் அந்த பாடல் கூட நீங்க வந்து யூடியூப்ல செக் பண்ணீங்கனாக்கா ரொம்ப அழகான பாட்டு சோ அந்த ஸ்லோகங்கள் அவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நாப்பத்தி மூன்றாவது ஸ்லோகம் ஐந்தாவது இதுல கோலோ நாமினி ஜதாமினி தலேஷ தஸ்யம் தேவி மகேஷ தேஷு ஹரிதாமி சயாவிஹி தாஷேன கோவிந்த மாதி புருஷம் தமஹம் பஜாமி அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்மள ரஷிப்பவர் தான் இல்லையா தோயஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் லொகேட்டட் நாம் இருக்கிறதே தேவி தாமத்துலதான் இருக்கும் சோ இப்ப வந்து நம்ம இந்த கோலோக விரத சாட்ல வந்து பார்க்க போகின்றோம் சோ நம்ம எங்க இதுதான் வைகுண்டம் இந்த பிரம்ம ஜோதிர் பிரஜாரிவர் மகத்தத்துவம் என்பதுதான் இந்த பொருள் இயற்கை பொருள் தான் மகத்தத்துவம் என்று சொல்கின்றோம் இந்த மகத்தீங்கன்னாக்கா இங்க படுத்துட்டு இருக்கிறது வந்து நம்ம கார்னோதாய்ச்சி விஷ்ணு இங்க பாத்தீங்கன்னாக்கா பிரம்ம ஜோதி என்பது பாத்தீங்கன்னாக்கா பகவானுடைய அந்த எஃப்ளுசன்ஸ் சொல்லுவாங்க பிரகாசம் அந்த அவரிடம் இருந்து தோன்றக்கூடிய அந்த பிரகாசம் அது வந்து பாத்தீங்கன்னாக்கா வைகுண்டத்தினுடைய ஆகாயமாக கருதப்படுகின்றது அந்த எஃப்ளுசன்ஸ்ல போய் தான் பாத்தீங்கன்னாக்கா தோன்றாத அருவம் அருவத்தையே வந்து பகவானாக நினைத்து கொண்டு யாரெல்லாம் பகவான் வந்து ஒன்லி சக்தி ரூபம் அப்படின்னு நினைச்சிண்டு வந்து கும்பிடுறாங்களோ அதாவது அந்த பக்தி மாதையில போறவங்க வந்து இந்த பிரம்ம ஜோதியில வந்து கலந்து விடுவார்கள் ஆக்சுவலி ஸோ இங்க பாத்தீங்கன்னாக்கா நம்ம இங்க பகவான் படுத்துட்டு இருக்கார் இவர் வந்து ஃபர்ஸ்ட் புருஷ அவதாரம் ஸோ இங்க மேல இருந்து நம்ம வரும்பொழுது பாத்தீங்கன்னாக்கா சோ இது எல்லாமே மேல் உலகங்கள் தான் இது வந்து பகவான் கிருஷ்ணர் இருக்கக்கூடிய ஸ்தலம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கோலோக விருந்தாவனம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா நம்ம அயோத்தியா அங்க ராமர் கிருஷ் அதாவது பாத்தீங்கன்னா சீதா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹனுமன் இருக்கக்கூடியது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வைகுண்டம் நிறைய வைகுண்டம் சின்ன சின்ன அதாவது நிறைய உண்டு அங்க எண்ணற்ற இது அந்த இது ஸ்தலம் இந்த வைகுண்டம் இந்த மூன்றுமே பாத்தீங்கன்னாக்கா மேல இருக்கக்கூடிய இந்த ஆன்மீக உலகங்கள் இது எல்லாமே சோ இங்க என்ன இருக்கோ நம்ம இந்தியால பாத்தீங்கன்னாக்கா சில ஸ்தலங்கள் எல்லாமே ரொம்ப அயோத்தியா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா நம்ம ராமர் இருந்த இடம் அதே மாதிரி அந்த ஆன்மீக உலகத்திலையும் அயோத்தியா என்பது இருக்கின்றது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா யாரை வந்து பிரதான கடவுளாக ஏற்று இப்ப நம்ம கிருஷ்ணரையே நம்ம வந்து பிரதான கடவுளாக ஏற்றுக்கொண்டு நாம வணங்கினால் பாத்தீங்கன்னாக்கா அந்த ரூபத்துல நம்ம அவரை சேவிச்சால் கிருஷ்ண லோகத்துக்கு போகக்கூடிய அந்த கோலாக போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ராமர் என்றால் அயோத்திக்கு செல்கின்றோம் அதே மாதிரி நாராயணன் அந்த அந்த உருவத்துல நம்ம வழங்கும் அதாவது பகவானை சேவிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா விஷ்ணு மகாவிஷ்ணு நாராயணன் அந்தவா செவிக்கும்போது நம்ம வைகுண்டத்திற்கு செல்கின்றோம் ஆக்சுவலி சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா மேல் உலகங்கள் அப்படின்ட்டு இங்க பாத்தீங்கன்னாக்கா எல்லாருமே சம ஆற்றல்கள் படைத்தவர்கள் இதுதான் வந்து விலாச விரிவாக்கம் சோ முதல்ல பாத்தீங்கன்னாக்கா நம்ம கிருஷ்ணருடைய எக்ஸ்பான்ஷன் பாத்தீங்கன்னாக்கா பலராம் பலராமன் வந்து பாத்தீங்கன்னாக்கா சங்கர்ஷன் சோ அந்த வாசுதேவர் இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு வாயில் வந்து பாத்தீங்கன்னாக்கா வாசுதேவ வாயில் கிருஷ்ண லோகத்துல பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு வாயில் அனுருத்னன் இருக்கக்கூடிய வாயில் நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னாக்கா பிரத்யும்னன் இருக்கக்கூடிய வாயில் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா சங்கர்ஷன் இது எல்லாமே அவருடைய விரிவாக்கங்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வாயிலும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு வேதமும் வந்து கரைச்சிட்டு காக்கின்றது இங்க சோ இந்த ஆஹ் இந்த வாயில்கள் முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னாக்கா இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா இங்க அயோத்தியை அதுக்கப்புறம் இங்க வந்து வைகுண்டம் வைகுண்டத்துல பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் நான்கு புற வாயில்கள் இல்லையா இந்த வா ஒவ்வொரு வாயிலுக்கும் ஒவ்வொரு நாமம் உண்டு சுமுகா என்ற வாயிலுக்கு இரு காவல் காவலர்கள் பார்த்தீங்கன்னாக்கா தைத்யா விதித்தா அப்படின்றவர் அதுக்கப்புறம் வந்து சங்கு ஷங்கு கர்ணா அப்படிங்கிற அந்த வாயிலுக்கு வந்து ஜெயா விஜயா என்பவர்கள் காவலர்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா புண்டரிக்கா அப்படிங்கிற அந்த வாயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பத்ரா அண்ட் சுபத்ரா என்பவர்கள் தான் வந்து வாயில் காப்பாளர்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா குமுதா அப்படிங்கிற அந்த வாயிலுக்கு வந்து சண்ட பிரச்சண்டா என்பவர்கள் தான் காப்பா அதாவது வாயு காப்பாளர்கள் சோ இங்க பாத்தீங்கன்னாக்கா பகவானுடைய அனைத்து இது அதாவது அவருடைய இன்கார்னேஷன்ஸ் எல்லாமே நம்ம அவரோட அவதாரங்கள் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா சோ அதாவது நரசிம்ம அவதாரம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா சங்கர்ஷன் சோ அது பிரத்யும்னன் அதுக்கப்புறம் வாமனன் ராமர் இங்க எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா அவருடைய எல்லையற்ற வய அவருடைய இன்கார்னேஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு அண்டங்களாக இங்க இருக்கின்றது சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா கோலோக்கா சாரி இதுதான் வந்து மேலிருக்கக்கூடிய உலகம் அதாவது நம்ம எல்லாமே விடுதலை அடைந்தால் இங்க நம்ம எந்த தேவதையை எந்த ரூபத்துல நம்ம வணங்குறோமோ அந்த உலகத்திற்கு நம்ம செல்கின்றோம் அவ்வளவுதான் இங்க பிரம்ம ஜோதிர் இங்க பாத்தீங்கன்னாக்கா சதாசிவலோகம் மகா காலதாமா அதாவது பாத்தீங்கன்னாக்கா இந்த பிரம்ம ஜோதிர்ல மேல் பாதி பாகு நம்ம சம்பவம் இருக்கக்கூடிய அந்த இடம் பாத்தீங்கன்னாக்கா சதாசிவ லோகம் பாத்தீங்கன்னாக்கா அந்த பிரம்ம ஜோதிர்லதான் இருக்கின்றது ஆனா அதுக்கு கீழே பாத்தீங்கன்னாக்கா இந்த மகா கால ஏன்னா சிலர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மகா கால தாமத்திலயும் இருப்பார்கள் சிவன் இதுல அப்படிங்கறது வந்து ஈஸ் அ மார்ஜினல் பொட்டன்சி சிவன் கூட பாத்தீங்கன்னாக்கா மார்ஜினல் பொட்டென்சியில தான் அதாவது அவர் அந்த ஆன்மீக இதுலயும் இருக்கார் நம்ம பௌதீக உலகத்தையும் காப்பவர் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஹீ அண்டர் த மார்ஜினல் பொட்டன்சி அப்படிங்கறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் பகவானுடைய சுவாசம் இப்போ இந்த மகாவிஷ்ணுனுடைய இந்த நாராயணனுடைய தத்துவத்தினுடைய விரிவாக்கம் இங்க பாத்தீங்கன்னாக்கா கார்னோதய விஷ்ணுவாக இந்த கேஷுவல் ஓஷன் அதாவது பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இந்த விரிஜா ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விரிஜா வரை கடந்துதான் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னாக்கா வைகுண்டத்துக்கு போகணும் சோ இறந்த பிறகு பாத்தீங்கன்னாக்கா நம்ம அந்த பதினோரு நாட்கள் அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டிதான் பாத்தீங்கன்னாக்கா ஒரு வருடம் அப்படின்னு ஐ திங்க் நம்ம கருட புராடம் படித்தா நான் படிக்கல அட்லீஸ்ட் ஹை லெவல் நான் படிச்சிருக்கேன் ஃபுல்லா நான் டீட்டெயிலா படிக்கல பட் இதெல்லாம் தாண்டிதான் நம்ம வந்து இந்த ஆத்மா வந்து அங்க செல்லணும் அந்த வைகுண்டத்துக்கு இந்த மகாவிஷ்ணுனுடைய முதல் புருஷ அவதாரம் பாத்தீங்கன்னாக்கா கார் விஷ்ணு அவருடைய அந்த அவருடைய உடல் நாளங்களிலிருந்தும் இந்த அண்டங்கள் எல்லாம் படைக்கப்படுகின்றன எப்படி நூலில் முத்துக்கள் கோர்க்கப்பட்டிருக்கின்றதோ அனைத்துமே அவரிடம் அவரே தாங்கின்றிருக்கார் அப்படிங்கறத வந்து நேத்து கூட நம்ம வந்து ஞான விஜான யோகத்துல நம்ம ஒரு ஸ்லோகத்துல படிச்சோம் ஐ திங்க் சோ இந்த சுவாசத்திலிருந்தும் அந்த நாளங்கள் வரக்கூடிய அந்த இதுல இருந்து காற்றிலிருந்து வந்த வந்த அந்த இதுல பாத்தீங்கன்னாக்கா ரமாதேவி ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி தாயார் வந்து வந்தார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா சம்பு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா மாயை என்பவளும் பகவானிடத்திலிருந்து வந்தவர்கள் தான் சோ இவங்க வந்து சம்போ மாயை என்பவளை மறந் மணந்ததால் தான் சம்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா ததாசக்தியாக இருக்கின்றார் மாயை என்பது இந்த பௌதிக உலகத்திற்கு சம்பந்தப்பட்ட ஆற்றல் ஆக்சுவலி அதனாலதான் பாத்தீங்கனாக்கா ஈவந்தோ ஹி இஸ் த ஹையஸ்ட் எலிவேட்டட் டி ஓட்டி ஆஃப் மகாவிஷ்ணு யாரு சம்பு அதாவது பகவானுக்கு வந்து அறுபத்தி நான்கு வைபவங்கள் அதாவது மெஜாரிட்டி வைபவங்கள் இருக்கு அந்த அறுதுல பாத்தீங்கன்னா பண்புகள்னு சொல்லுவாங்க அதுல ஐம்பத்தி ஐந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம சம்புக்கு இருக்கு சோ அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா சிவனுக்கு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பிப்டி ஃபைவ் ஆப்புலன்சஸ் இருக்கு சோ ஹையஸ்ட் லெவல் ஆஃப் டிவோட்டி யாருன்னாக்கா மகாவிஷ்ணுக்கு வந்து தான் சோ இவர் இவரை அதாவது நம்ம மாயையை மணந்ததால் தான் அவர் வந்து தத்தாசக்தி ஆனார் அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ இந்த இந்த இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு முத்துக்கள் போல் இருக்கக்கூடியது எல்லாமே ஒவ்வொரு அண்டம் அந்த ஒவ்வொரு அண்டத்துக்குள்ளையும் பாத்தீங்கன்னாக்கா மகாவிஷ்ணுடைய இரண்டாவது புருஷ அவதாரமான கார்போதாக்ஷி விஷ்ணுவாக இதுதான் இப்படி வந்து வந்து அவர் வந்து இந்த கேஷுவல் லோச அதாவது பாத்தீங்கன்னா இந்த கார்போதேஷ் விஷ்ணுவாக இந்த அண்டத்துக்குள்ள வந்து உட்புகுந்து இருக்கின்றார் அப்படிங்கறத வந்து நாம தெரிந்து கொள்ளணும் சோ அவருடைய நாபிலிருந்து வரக்கூடியதுதான் இந்த கமலம் அதுல இருந்து தான் பாத்தீங்கன்னாக்கா பிரம்மர் வந்து படைக்கப்பட்டிருக்கின்றார் பகவான் இடத்திலிருந்து வந்தவர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அந்த நாவிலிருந்து அந்த தண்டுலதான் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஈரேழு பதினான்கு லோகங்கள் உண்டு சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா சத்தியலோகம் அதுக்கப்புறம் தப்போலோகம் அதுக்கப்புறம் ஜனலோகம் அதுக்கப்புறம் மகர்லோகம் அதுக்கப்புறம் ஸ்வர்லோகம் அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஸ்வர்கலோகம் புவர்லோகம் அதுக்கப்புறம் நாம இருக்கிறது வந்து பூர்லோகம் எர்த் ஏழாவது வந்து நாம பூர்லோகம் நமக்கும் மேல இருக்கக்கூடிய இந்த ஆறு உலகங்களை வந்து மேல் உலகம் அப்படின்ட்டு வந்து ஒரே கேட்டகரிக்கு நம்ம எடுத்துட்டு வரும் நமக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த கீழ் உலகங்கள் எல்லாமே கீழ் உலகங்கள் என்ற ஒரே ஒரு கேட்டகரிக்கு இல்ல அதனால்தான் மூன்று உலகங்கள்ன்ட்டு ஜென்ரலா நம்ம எங்கயாவது படிக்கும் பொழுது இததான் வந்து குறிக்கின்றது ஈரேழு பதினான்கு லோகங்களும் இதுதான் ஐ திங்க் திருவிளையாடல் சினிமா நீங்க பார்த்திருந்தீங்கன்னாக்கா ஐ திங்க் நக்கீரன் சொல்வாங்க குற்றம் குற்றமே அப்படின்னு வரும்பொழுது நீங்க அந்த டைலாக் கண்டிப்பா கேட்டிருப்பீங்க ஈரேழு பதினான்கு லோகங்கள் அப்படின்ற அந்த டைலாக் கண்டிப்பா நீங்க கேட்டிருப்பீங்க சோ இந்த ஈரேழு பதினான்கு லோகங்கள் இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு ஆண்டத்துக்குள்ளையும் இந்த ஈரேழு பதினான்கு லோகங்கள் உண்டு சத்திய லோகம் வந்து பிரம்மருடைய லோகம் தப்போலோகம் என்பது இந்த பக பிரம்மருடைய பிள்ளைகளான அந்த நான்கு குமாரர்கள் இருக்கக்கூடிய லோகம் அதுக்கப்புறம் ஜனலோகம் பாத்தீங்கன்னாக்க பிரஜாபதிகள் பிரஜாபதிகள் கூட பிரம்மாவால் தான் படைக்கப்பட்டார்கள் சோ அவங்க இருக்கக்கூடிய லோகங்கள் இது மகர்லோகம் வந்து பாத்தீங்கன்னாக்கா புருகுமுனி மற்றும் பிற பிரஜாபதிகள் இருக்கக்கூடிய இடம் சுவர்லோகம் வந்து பாத்தீங்கன்னாக்கா தேவர்கள் இருக்கக்கூடிய இடம் ஆக்சுவலி புவர்லோகம் பாத்தீங்கன்னாக்கா கோஸ்ட்லி ஸ்பிரிட் அதாவது பாத்தீங்கன்னா பூத கணங்கள் இருக்கக்கூடிய லோகம் ஆக்சுவலி பூர்லோகம் எல்லாமே நாம நம்ம அதாவது இந்த ஹியூமன் பீயிங் அதாவது மனித இனம் மற்றும் பிற உயிர்வாழிகள் இருக்கக்கூடிய இடம் தான் இது ஆக்சுவலி அதாவது எண்பத்தி நான்கு லட்சம் விதமான உயிர்வாழிகள் இந்த இந்த பூர்லோகத்துல இருக்கின்றது அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய லோகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அத்தல வித்தல சுத்தல தலாத்தல மகாதல ரசதல பாதால சோ அதுக்கு அந்த ஒவ்வொரு லோகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க பாத்தீங்கன்னா டெமன்ஸ் அதாவது பாத்தீங்கன்னா பூதங்கள் பலி மகாராஜா கூட பாத்தீங்கன்னாக்கா அவர் அமுங்கின பிறகு பாத்தீங்கன்னாக்கா வாமன அவதாரத்துல வந்து வாமனனாக வந்து அந்த மூன்றாவது அடி தன்ன தலையே வந்து கொடுக்கும் பொழுது அவர் வந்து அந்த அந்த லோகத்துக்கு வந்து செல்கின்றார் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மாய மாயதானவா அப்படிங்கிற அந்த அதாவது டிமன் இருக்கக்கூடிய லோகம் வந்து தலா தல அதுக்கப்புறம் நாகர்கள் இருக்கக்கூடிய தலம் வந்து மகாதல தைத்திய அசுரர்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து ரசத்தலை அதுக்கப்புறம் வந்து பாதாள அப்படிங்கிறது வந்து வாசுகி என்ற நாகம் இருக்கக்கூடிய அந்த இது வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த அது அதோட கலந்து நரகலோகங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இருபத்தி எட்டு நரகலோகங்கள் உண்டு ஒவ்வொரு அண்டத்திலுமே சோ இங்க எப்படி பாத்தீங்கன்னாக்கா ஒரு நட்சல் மாதிரிதான் இப்ப வந்து ஒரு அண்டம் எடுத்துட்டோம்னாக்கா இப்ப தேங்காய வந்து ஃபுல்லா ஒரு 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 அதாவது உரிக்காத ஒரு தேங்காயை எடுத்துட்டீங்கன்னா எப்படி ஒரு திக்கன்னா இருக்குமோ அதே மாதிரிதான் இந்த இதுவும் வந்து இந்த தேங்காய்க்குள்ள இருக்கக்கூடிய அந்த தண்ணியும் ஓஷன்ல ஓஷன் மாதிரி எடுத்துக்கணும் சோ பரமாத்மா பாத்தீங்கன்னாக்கா இப்ப வந்து இந்த ஒரு அண்டத்துக்குள்ள வந்து கார்போதாட்சி விஷ்ணுவா பர உக்காந்து இருக்காரு ஆனா ஒவ்வொரு உயிர் வாழினுடைய பாத்தீங்கன்னாக்கா ஷிரோதாட்சி விஷ்ணு இல்லைன்னாக்கா எக்னேஸ்வரன் இருப்பவர் அந்த பரமாத்மா சொரூபத்துல இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு இது வந்து மூன்றாவது புருஷ அவதாரங்கள் சோ புருஷ அவதாரங்கள்ல இந்த மூன்றுமே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மகத்தமே பாத்தீங்கன்னாக்கா ஜடசக்திகளால் ஆனதுதான் சோ அதாவது பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் அகங்காரம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அந்த மகத்தத்துவத்துக்கு உரிய அந்த இதெல்லாமே இயல்புகளோட தான் வந்து இந்த பிரபஞ்சம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்ட்ராங்கா வந்து மூடி இருக்கிறது நாம வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதும் அதுக்கப்புறம் சாரி இந்த ஜட சக்திகளோட நாம என்னைக்கு ஐக்கியமாயே இருக்கோமோ இத விட்டு நம்மளால வெளியே போகவே முடியாது எது பண்ணாலுமே இந்த கீழ் உலகம் போனா நம்ம மேல வர முடியாது மேலுலகத்துக்கு போனா மீண்டும் இந்த பூர்லோகத்துக்கு நம்ம திரும்பி வருவோம் ஆனா என்னவா வருவோம்ன்றது நம்ம கர்மங்களை பொறுத்து ஆக்சுவலி ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த மகத தத்துவம் இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் வேற எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த இதுதான் வந்து கோலோக்கா சாட்டு ஸோ நமக்கு மேலே இருக்கக்கூடிய உலகம் எப்படி இருக்கு நாம் எங்க இருக்கோம் நாம் என்ன பண்ணணும் இது எல்லாமே வந்து நாம தெரிந்து கொள்கின்றோம் ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் இப்போ கேட்கலாம் ஐ திங்க் கிருஷ்ணா பிரபு நீங்கள் போல்ஸ் போட்டுருங்க ராதிகம்மா யூ கேன் ஸ்டார்ட் உங்களுடைய ஸ்டோரி டெல்லிங் நீங்க சொல்லலாம் சாட்ல வந்து நீங்க உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் போடலாம் யுக தர்மம் இன் இஸ் இந்த கலியுகத்தினுடைய தர்மம் என்ன சாண்டிங் ஹோலி நேம்ஸ் ஆஃப் த லார்ட் அதாவது பாத்தீங்கன்னா பகவானுடைய நாமத்தை ஜபம் செய்வது தொடர்ந்து தியானம் செய்வது அக்னி ஹோமம் செய்வது தேவர்களை வழிபடுவது ஆன்மீகவாதிகளில் ஒரே நோக்கம் என்னன்றாக்கா அரசர்கள் போல ஆயிரம் நூறு ஆண்டுகள் வாழ்வது மீண்டும் மானிடாக பிறப்பது மறுபிறவி இன்மை அதுக்கப்புறம் வந்து ஸ்வர்க்கத்தை அடைவது ஒருவர் வைகுண்டத்தை அடைவதற்கான ஒரே வழி கர்மா சேவை பக்தி யோகா எதை செஞ்சா நம்ம வந்து அந்த இதுக்கு போவோம்ன்றது வந்து வைகுண்டத்துக்கு செல்வோம் என்பதை தெரிஞ்சுக்கணும் யாருக்கு மதுசூதனன் என்ற பெயர் உண்டு இந்திரா பிரம்மா கிருஷ்ணா அண்ட் மது தைத்யா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா வெவ்வேறு யுகங்கள் யாவை அதை வரிசையால நம்ம சொல்லணும் சத்யா துவாபர திரேதா அதுக்கப்புறம் துவாபர சத்யா திரேதா கலி அதுக்கப்புறம் கலி பகும் சத்யா சத்ய திரேதா துவாபரா கலி எப்படி ஆர்டர்ன்றது கரெக்டா சொல்லணும் ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் எந்த யுகம் வந்தது ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கூட கொடுத்துருக்கேன் ஸோ நீங்க வந்து கரெக்டா அதை வந்து ஆர்டர் வந்து சொல்லணும் சத்யா த்ரேதா த்வாபரா கலி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பில்வமங்கலா கொஷின் வந்து நீங்க தெரிஞ்சவங்க அட்டன் பண்ணுங்க

சரிங்களா சோ பில்வமங்கல டாக்கூர் என்றவர் வந்து இருக்கிறதுலயே ரொம்ப ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில பிறந்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா அவர் சிந்தாமணி அண்ட் ஒரு விபச்சாரிய மீட் பண்றாரு அவ மேல ரொம்ப அட்ராக்ஷன் ஆயிட்டு அவர் வந்து கண்டினியூஸா அவகிட்டேதான் அவர் வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் அவர் வந்து வந்துட்டேதான் இருப்பாரு சோ அப்படி இருக்கிற ஒரு நிலைமையில என்ன ஆகுதுன்னா அந்த பில்வமங்கள டாக்கூர் வந்து அன்னைக்கு வந்து அவரோட தந்தையோட இறந்த நாள் அன்னைக்கு வந்து இவங்க என்ன இவர் மாட்டாங்க ஏன்னா அன்னைக்கு பர்டிகுலரா வந்து பயங்கரமான மழை இடி எல்லாம் இருக்கிறதால இவர் அந்த ஸ்கோப்பே இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க இங்க வந்து சின்னமணி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அவங்க போய் தூங்கிடுறாங்க அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா ஒரே இடி உங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் பிளட்டு பழக்கம் இருக்கோ உங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரே இடி மழை அந்த நிலைமையில அவர் இருக்காரு ஆனாலும் பில்வமங்கல டாக்கூர் என்னன்னா விடாம அந்த நிலைமையிலயும் வந்து இந்த சிந்தாமணி என்றவங்களை வந்து அங்க எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வந்தாங்கன்னா ஒரு ஆறு இருக்கும் அந்த ஆற வந்து அவர் கஷ்டப்பட்டு ஏறி அங்க வந்து தாண்டதுக்கு அவருக்கு படகு கூட கிடைக்காது அதனால ஒரு இறந்து போன ஒரு டெட் பாடி மேல ஏறி உட்கார்ந்து அது மேல வந்து வராரு அதுக்கு அடுத்தது வந்து என்ன பண்றாருன்னா ஒரு ஒரு மவுண்டன் மாதிரி இருக்கும் அத வந்து ஏறதுக்கு வந்து இறந்து போன பாம்போட தோலை வச்சு அவர் மேல ஏறாரு சோ அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப முள்ளெல்லாம் கவனிக்காம வந்து இவர் வந்து அந்த சிந்தாமணி கிட்ட அவங்க தட்டுறாங்களே அந்த டைம் கரெக்டா என்ன ஆகுதுன்னா அவங்க பார்த்த உடனே அவங்க ஒரு கணம் என்ன தோன்றதுன்னா இவ்ளோ கஷ்டம் வந்து பட்டு நீங்க பண்றது வந்து நீங்க எனக்கு பண்றதுக்கு வந்து அந்த விஷ்ணுக்கு பண்ணிருந்தீங்கன்னா எங்கயோ போவீங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க சோ உடனே சொன்ன அந்த மூமெண்ட் அவங்க வந்து அவங்கள வந்து ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரா அக்செப்ட் பண்ணிட்டு உடனே வந்து அவர் என்ன பண்றாங்கன்னா அவங்க அவர் வந்து அவங்க கிட்ட டோட்டலா உடனே சனமே விழுந்து அந்த மாதிரி கிளம்பி போறாரு ஆனா எப்பவுமே நம்ம புத்திகள் பழக்கங்கள் எந்த பழக்கத்துல நம்ம ஆழமா இறங்கினோமோ அந்த பழக்கத்துல இருந்து நம்ம வெள்ள விருப்ப முடியாதுன்றதுக்கு தகுந்தா மாதிரி என்ன ஆகுதுன்னா அவர் வந்து டோட்டலி அடிக்ட் ஆயிடுவார் மறுபடியும் இன்னொருத்தவங்க வந்து காப்பாத்துறாங்க இவருக்கு போற வழியில அந்த ஊர் தலைவர் இல்லையா ஒரு ஒரு வில்லேஜ்லயும் ஒரு ஊர் தலைவர் இருப்பாரு அந்த ஊர்ல இருக்கிற ஊர் தலைவர் இவரை கூட்டிட்டு போயிட்டு சாப்பாடு எல்லாம் போடுறச்சு அவரோட மனைவி ரொம்ப அழகா இருப்பாங்க அத பார்த்த உடனே இவர் மறுபடியும் அட்ராக்ட் ஆயிட்டு டிஸ்டர்ப் ஆவாங்க அவங்க மனைவியும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்டக்க சொல்லுவாங்க இவர் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு அவர் பொறுமையா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு உடனே அவரே என்ன ரியலைஸ் பண்றாருன்னா நம்ம கண் இருக்கிறதாலதான் நம்மளால கட்டுப்படுத்த முடியல ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ரைட் சென்சஸ் தான் கண்ட்ரோல்ன்றதால அந்த பெண்மணி கிட்ட வந்து அவர் ஒரு பின்னு குண்டு சேர்த்து அவர் கண்ணையே குத்திக்கிறாரு சோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா சென்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே நம்மள வந்து அடிமை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அதனால நம்ம வந்து முடிஞ்ச லெவலுக்கு இந்த மாதிரி செய் இடத்துல வந்து நம்ம போகவே கூடாதுன்றது ஆனா தெரிஞ்சு ஃபாலோ பண்ணக்கூடாது என்னன்னா இதெல்லாம் நம்ம பாகவதத்துல இருக்கிற கதைகள் கண்டிப்பா படிக்கணும் ஆனா இதை வந்து இவங்க பண்ணாங்கன்றதால நம்மளும் இதே மாதிரி கண்ணெல்லாம் எடுத்து குத்திக்க கூடாது இதுல இருக்கிற மொரல் சொல்லி நம்ம எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா பிறவிலேயே குருண்டு இல்லாததால இவரை வந்து தொடர்ந்து யார் ஃபாலோ பண்றாருன்னா இந்த கிருஷ்ணர் கிருஷ்ணர் வந்து கூடியே இருந்து அவருக்கு வழி காட்டி அவர் விழுந்தாலும் அவர் சொல்றாரு அவரோட ஆடி பாடி கடைசியில அவருக்கு தனியா செட்டில் ஆகிறப்போ அவர் கிளம்பி போற டைம் அவர் கையை விட்டுட்டு போறச்சே பில்வமங்கல தாக்கூர் என்ன சொல்றாருன்னா என்ன விட்டுட்டு நீ போலாம் ஆனா நீ வந்து என் மனசை விட்டு போவே முடியாது நீ என் பரமாத்மாவா எப்பவுமே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு ஐயோ இவ்வளவு மோசமான ஆளுக்கு கிருஷ்ணர் வந்தாரு அப்படின்னு நீங்க எல்லாம் நினைக்கலாம் ஒருத்தர் ஒருத்தர் கதையிலயும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி இருக்கும் அதனால பார்ட் ஏ இது வந்து இப்ப நடந்த ஸ்டோரி இதுதான் அவர் வயசான வரைக்கும் அவர் கூட இருந்து வந்து வந்து கேட்டுட்டு போறாரு ஆனா என்ன ஆகுதுன்னா இதே கதையில இவர் முன் ஜென்மத்துல என்ன ஆனாரு அப்படின்னா அவர் வந்து ஜென்மத்துல வந்து தானங்கள் எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருப்பாரு தானத்துல பண்றச்சு என்ன ஆகுதுன்னா ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு பெண்மணி அதாவது ஒரு இளவரசி ராஜாவோட இளவரசி பதினெட்டு வயசுலயே இறந்துடுறாங்க அவங்க வந்து இறந்து போற அந்த இடத்துல வந்து அவங்க எல்லாம் கிளம்பி போன அப்புறம் நிறைய நகைகள் இருக்கும் இவர் நினைக்கிறாரு இந்த மாதிரி இந்த நகைகள் எல்லாம் எடுத்து நான் வந்து ராஜா ஐ மீன் நான் வந்து ஆண்டவனோட செயல்ல ஈடு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு எடுக்க வர்றாரு இப்போ சேட் ஓப்பனா இருக்கு வேணும்டே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கல இப்போ சொல்லுங்க அவர் பண்ணது வந்து சரியா தப்பா அவர் நகைகள் எல்லாம் எடுத்து அந்த தெய்வ யூஸ் பண்ணலாம்னு நினைச்சது கரெக்டா இல்ல தப்பா நீங்க மெசேஜ் போடலாம் ஆர் நோனு சோ இது பண்ணிட்டு இருக்கச்சே அவர் ப்ரொசீட் ஆயிட்டு போயிட்டே இருக்காரு அப்போ வந்து என்னன்னா ஒரு அசுரி நீ கேக்குது இந்த மாதிரி என்னோட எல்லாம் எடுக்காது இது என்னோட நகைகள் அது வந்து நீ பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அது உனக்கு பைசா என்ன வேணும் எங்க அப்பா கிட்ட போய் கேளு நான் இங்க வச்சிருக்கேன் அவர் வந்து நீங்க கேட்ட அளவுக்கு பைசா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் கேட்டுட்டு மறைஞ்சிட்டு உடனே இவரும் வந்து சரின்னா அவர் அப்பா கிட்ட போய் போட்ட உடனே அவர் வந்து நிறைய நகைகள் எல்லாம் கொடுப்பாரு ஆசுவல் நிறைய நகைகள் எல்லாம் மறுபடியும் தர்மம் தானம் பயஸ் ஆக்டிவிட்டியில அவருக்கு எல்லாம் வந்து அதுவும் முடிஞ்சிடும் ரொம்ப நாட்கள் ஆனப்புறம் அவர் வந்து பார்த்தா நகைகள் உண்டு அங்க இருப்பார் எப்படி இருந்தாலும் இந்த பெண்மணி அன்னைக்கு எடுக்கல இல்லையா நம்மளுக்கெல்லாம் ஒரு ஃபீலிங் அந்த ஒரு நாள் இல்லை ஒரு வருடம் தான் அந்த ஆத்மா இருக்கும் அப்படின்ற ஃபீலிங்ல இவரும் தைரியமா வந்து அந்த நகை எடுக்கிறாரு அந்ததா அந்த நகை எடுக்கிறச்சதா அந்த பெண்மணி வந்து எந்திரிச்சு சபிக்கிறானு இந்த மாதிரி நான் ஒரு தடவை வேண்டாம்னு சொன்னேன் ஆனா நீ வந்து இந்த மாதிரி பண்ணிட்ட இந்த அடுத்த பெண் ஜென்மத்துல நீ அந்த பெண்ணோட ஆசையில கண்ட்ரோலே இல்லாம நீ அவஸ்தப்படுவே ஏன்னா இந்த ஜென்மத்துல நகையில உனக்கு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சபச்சிட்டாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த சாபம்தான் அவர் குறக்குறாரு ஆனா அந்த ஜென்மத்துல பண்ண நல்ல செயல்கள் தெய்வ செயல்கள் வந்து நம்ம ஆல்ரெடி பாத்துட்டோம் ரைட் சிக்ஸ் சாப்பிட்டல நம்ம பாத்தோம் பாப்பா புண்ணிய கிருதக் ஆத்மா ரைட் எல்லாம் அப்படி எல்லாம் பண்ணா என்ன ஆகுதுன்னா அவர் வந்து இந்த மாதிரி சுச்சிமான் ஸ்ரீமதமா அவங்க மறுபடியும் அதாவது ஒரு ட்ரான்ஸ்ரென்டல் ஃபேமிலி இல்ல நல்ல பேமிலியில வருவாங்க அதுவும் இல்லாம டிவோட்டி ஆனா கிருஷ்ணர் கண்ட்ரோல் எடுத்து பாருங்க அதனாலதான் அந்த மோசமா இருந்தாலும் அந்த சிந்த ப்ராஸ்டியூட் பேர்லயே அவங்க வந்து மறுபடியும் அவர் வந் அவர் வாயாலேயே வருது இந்த மாதிரி நீ ஆண்டவன போய் சேரலாம் இப்போ வந்து போன ஜென்மத்துல இருந்த இவரோட கதை தெரியும் இப்போ அந்த மகாராணி இளவரசியா இருந்த அவள் மறுபடியும் வந்தாளா என்று தெரியுமா யாராவ யார அவ நீங்களால கெஸ் பண்ண முடியுதா நிறைய கேரக்டர்ஸ் இல்லை இங்க சோ சாட் ஓப்பனா இருக்கு தேங்க்ஸ் கல்யாணி மாதாஜி ரேமா ரமாதேவி அவர்கள் சுப்ரியா அவங்க எல்லாம் கரெக்டா சொல்லியிருக்க ராங்னு ஓகே இந்த ஜென்மத்துல பிரசன்ட் ஜென்மத்துல என்னவா இருக்காங்க ஜென்மத்தில வந்து அந்த விபச்சாரியா இருக்கிறது வந்து அந்த சிந்தாமணியா இருந்த இளவரசிதான் ஏன்னா ரெண்டு ரீசன் இவர் என்னதான் இருந்தாலும் ஒரு வைஷ்ணவம் அவர் தப்பே பண்ணியிருந்தாலும் இருந்தாலும் அந்த ஆண்டவருக்கும் அவருக்கும் இருக்க வேண்டிய அக்கௌண்ட் இவங்க வந்து புடிச்சு சாபிக்க வேண்டிய லெவல்க்கு அவர் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணல பண்ணது தப்புதான் அதனால ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட் தேவ காரியமா இருந்தாலும் தப்பான வழியில நம்ம சம்பாரிச்சு கொடுக்க கூடாது தேவருக்கு ஆனா அதே அத வந்து அத வந்து அந்த பனிஷ்மெண்ட் ஆண்டு கொடுப்பாரு நம்ம வந்து அவரை போய் திருத்துறது பிரயோஜனத்தையோ இல்ல அவரை ஒரு வைஷ்ணவா என்னவா இருந்தாலும் அவரை போய் திட்டுறது ஒரு மிகப்பெரிய வைஷ்ணவா பாங்க பெண்கிட்ட நவையா எடுத்ததுக்கு அவர் அனுபவிச்சாரு அட் த சேம் டைம் அந்த மாதிரி ஒரு வைஷ்ணவாவ சபிச்சதால அவங்களும் அனுபவிச்சு அடுத்த ஜென்மத்துல அந்த அவங்களே வந்து விபச்சாரியா புறத்தாங்க சோ இதுல இருந்து நிறைய கதைகள் நமக்கு நிறைய மொரல்ஸ் கத்துக்கிட்டோம் மத்தவங்க சொத்து அது ஆண்டவர் செயலா இருந்தாலும் ஆசைப்படக்கூடாது ஒரு வைஷ்ணவாவ நம்ம எந்த அப்படி நினைக்க கூடாது இந்த மாதிரி எல்லாம் நம்மளோட நம்ம எந்த சென்சஸுமே நம்ம கட்டுப்படுத்தணும் அதனாலதான் நம்ம ஜபம் சொல்றோம் ஏன்னா ஒரு சென்சை கண்ட்ரோல் பண்றதே நமக்கு பெரிய விஷயம் ஆனா ஜபத்துல நம்ம பேசுறோம் காது கண்கள் கை எல்லாமே ஒரு மணி நேரம் கிருஷ்ணரையே நினைச்சு அந்த கண்ட்ரோல் பண்றோம் அதனால அதோட மெயின் பெனிஃபிட் பக்கத்துல வச்சாலும் அதோட ப்ராடக்ட் அதோட சின்ன சின்ன பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது நம்மளுக்கு நல் வழியில எல்லாம் நம்மள செயல்பட நிக்குது சரிங்களா சோ இதோட இந்த கதை ஓவர் ஹரே கிருஷ்ணா அண்ட் நீங்க கேள்விகள் கேட்கலாம் சேட் சில கேள்விகள் இருக்கு அதை நம்ம ஆன்சர் பண்ணுவோம் சோ சேட்ல நீங்க கேட்டிருக்கீங்க நம்ம கர்மா கிருஷ்ணர் அதாவது நம்ம பசங்களை வந்து அஃபெக்ட் ஆகுமா இப்ப வந்து ஒரு ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாருக்குமே கெட்ட செயல்கள் நடக்குது எல்லாமே இந்த மாதிரி மாதிரி நடக்குது அந்த வந்து அவங்கதான் கர்மங்கள்ன்றது நம்மளுக்கும் ஆண்டவனுக்கும் ரிலேஷன்ஷிப் ஓகே இது ஒரு லெவல்க்கு இம்பாக்ட் இருக்கும் ஆனா டைரக்டா நம்ம செய்யற பாவங்கள் நம்மளதான் மெயினா அஃபெக்ட் ஆகும் சிலருக்கு அக்கௌண்ட் ஷிஃப்ட் ஆகும் எப்படினா ஒரு உலக நம்ம ஒரு ஒரு லீடர் பொசிஷன்ல இருந்தா அந்த அவங்க கீழ இருக்கிறவங்களோட பாவ கர்மங்களோட ஆறு பர்சன்ட் அந்த லீடர் போறோம் அதே மாதிரி ஒரு பெண்மணி தப்புக்கு செஞ்சா அவங்களோட கர்ம கர்மங்கள்ல ஐம்பது பர்சன்ட் வந்து அந்த ஹஸ்பண்ட் போறோம் சோ அது நம்ம கேர்ஃபுல்லா இருக்கும் எஸ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு வீட்டுல தலைவன் இது செய்யக்கூடிய புண்ணியங்கள் வந்து பிப்டி பர்சன்ட் தான் அவருக்கு மிச்சம் பிப்டி பர்சன்ட் ஃபேமிலிக்கு போயிடும் ஆனா அதே வந்து அவருடைய பாவத்தை வந்து ஃபேமிலிக்கு இது வந்து சில தர்மங்கள் பிரகாரம் தான் எஸ் அதே மாதிரி பெண் பண்ற நல்ல செயல்கள் செயல்கள் தான் வரும் ஆனா பாவ ஹஸ்பண்ட் கிரெடிட் பிப்டி என்ன ஸ்பெஷல் தர்மம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ராமனா அதாவது கிருஷ்ணர் நாமத்தை தொடர்ந்து சொல்வது அதுக்கப்புறம் ஆன்மீகவாதிகளின் ஒரே நோக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மறுபிறவியின்மை அதுதான் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒருவர் வைகுண்டத்தை அடைவதற்கான ஒரே வழி பாத்தீங்கன்னாக்கா பக்தி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா மதுசூதன் என்பவர் வந்து பகவானுடைய அனதர் நாமம் அதாவது கிருஷ்ணருடைய அனதர்நாமம் லாஸ்ட் ஒன் இஸ் ரைட் நிறைய வாடி சொல்லிருக்கேன் சத்திய யுகத்துல வந்து நரநாராயணனாக பிறந்தார் அதுக்கப்புறம் தேத்தா யுகத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ராமலக்ஷ்மணனாக வந்தார் அதுக்கப்புறம்தான் வந்து பாத்தீங்கன்னா துவாபர் யுகத்துல வந்து அர்ஜுன கிருஷ்ணராக வந்தார் என்று நான் நிறைய வாடி சொல்லிருக்கேன் ஸோ அதாவது இந்த ஆர்டர் ராமர் முதல்ல வந்தாரா கிருஷ்ணர் முதல்ல வந்தாரான்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சிருந்தா கூட நம்ம இதுல வந்து கன்ஃபியூஷனே வந்திருக்காது ஸோ ஆன பிறகு தேதா அதுக்கப்புறம் துவாபரா அதுக்கப்புறம் களி இப்ப களி போனா மீண்டும் வந்து சத்திய வரும் அதுக்கப்புறம் தேத்தா வரும் அதுக்கப்புறம் துவாபரம் இது வந்து சைக்கிள் ரொட்டேஷன் நடந்துட்டே இருக்கும் பில்வமங்கல தாகூர்ல பாத்தீங்கன்னாக்கா ரெண்டுமே நாம் செய்ய சேவைக்காக உபயோக உபயோகித்தாலும் யாரிடம் இருந்தும் திருடக்கூடாது தவறான வழியில ஒரு செயலை செய்து அதை வந்து கடவுளுடைய கைங்கரத்துக்கு உபயோகப்படுத்தவே கூடாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் சேவைக்காக உபயோகிக்கும் படத்தை நேர்மையாக உழைத்து பெற வேண்டும் அதை நம்ம தெரிந்து கொள்ளணும் எஸ் ஐ திங்க் போல்ஸ் முடிஞ்சது நான் ரெக்கார்டிங்